ஃபர்ஸ்ட் இஸ்லாம் அப்படிங்கிற சொல்ல நான் எப்படி விளங்கி வச்சிருந்தோம், இஸ்லாம்னு சொன்னால் அது சாந்தி சமாதானம் அப்படின்னு நினச்சி வச்சிருந்தோம், அது கிடையாது. என்ன இஸ்லாம் அது மேலத்துக்கு மேலோட்டமான விளக்கங்கள் தான். நிஜ விளக்கம் என்பது என்னது? இயற்கை, நேச்சர். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இஸ்லாம் என்பது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? நேச்சர், இயற்கை. இயற்கை அப்படின்னா நாம எப்படி படைக்கப்பட்டிருக்கோமோ அந்த நிலை, படைத்தவன் தனது படைப்பை தனக்கு கட்டுப்பட்ட நிலை. யார் படைச்சாலும் ஒவ்வொரு படைப்பையும் தனக்கு கட்டுப்பட்ட நிலையை தனக்கு அடிமையாக தான் படைச்சு வச்சிருப்பான். இதுதான் பேசிக் நேச்சர். இதிலிருந்து எதுவும் மாறாது. இந்த நிலையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம உண்மையில் நல்ல படைப்பாகவும், இதை நாம மீறும் பொழுது ஷைத்தானாக வேறு இடத்துக்கு என்ன வேறு இடத்துக்கு மாற்றி போடலாம். இது பேஸ். ஓகே, சரியா? இஸ்லாம் அப்போ படைக்கப்பட்ட நாம் படைத்தவனுக்கு சரண்டர் ஆயிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை. இஸ்லாம் எப்படிதான் அர்த்தம் என்ன? படைக்கப்பட்ட நான் யார் நம்மளை படைச்சானோ அவருக்கு சரண்டர் ஆயிட்டு வாழணும். சரண்டர் ஆகுதுன்னு அர்த்தம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அவன் எப்படி விதித்தானோ அதன்படி அவன் பேசுவோம். இதை நாம எப்படி ஏற்றுக்கொள்வோம்? படைச்சவன் தான் நம்மளை படைச்சா, நாம் அவனுக்கு தான் கட்டுப்பட்டு வாழணும், அவன் இப்படித்தான் விதிச்சா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதோ குழப்ப முடியும். அப்போ அடிப்படையான சில கேள்விகள் கேட்கலாம். ஆக்சுவலி நாம் இருக்கோம் இந்த உடம்பு, இதுக்குள்ள நான் என் விருப்பத்தோட வரலாம். இந்த உடம்பு இன்னைக்கு சுக துக்க தரம் இருக்குது, செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இது அந்த சுக துக்கத்தில் இல்லை. இதுக்கு வலிக்கல, இதுக்கு சுடல, இதுக்கு புள்ளுவல, ரெண்டு மூணு நாளுக்குள்ள அதுவே அப்படியே அழுகி போடுவோம். அப்போ இது நாள் வரையில இந்த உடம்புக்குள்ள இந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தது யார்? இந்த கேள்வி வந்து அப்போ இதை செய்யக்கூடிய வேற எண்ணம் இருக்கு. அப்போ அப்போ என்ன நடந்துச்சு நமக்கு? இது நம்ம போட்டிருக்க மாதிரி ஒரு சட்டன்னு சொல்லிட்டோம். நிஜத்துல இது நமக்கு இன்னொரு சட்டன் உடம்பு. இது நாம இல்லை தெரிஞ்சு, இது உள்ளத நாம, இது நம்ம உடம்பே தவிர இது நாம இல்லை. இதுதான் கிளாரிபிகேஷன். ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு மனுஷன் உணர்ந்து கொள்ளக்கூடிய முதல் விஷயம், இந்த விஷயம் உங்களுக்கு செட்டாயிட்டு வரலன்னா உடல் என்பது என்ன என்னது? உடமை, உடல் என்பது பாடி அப்படிங்கிறது, அது வந்து பிசிக் அப்படிங்கிறது பொசஷன். பொசஷன்னா நம்ம வச்சிருக்கிற ஒரு பொருள். அப்போ நாம என்பதுலேயே நம்ம உடல் என்பது ஏற இது நம்முடைய பொசஷன், நம்ம பொருள், நமக்கு தரப்படும். இதுக்குள்ள நான் எப்போ வந்தேன் எனக்கு இதை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த நிறம், இந்த உருவம், இந்த அழகு, இதையெல்லாம் நான் தேர்ந்தெடுத்தேன். அப்போ இது இந்த வயிற்றுக்குள்ள தான் உருவாகணும், அதுவும் நான் டிசைட் பண்ணேன். ஆக என் அம்மா அப்பாவை நான் டிசைட் பண்ணேன். என்ன நான் பிறக்கிற இடம், நான் பிறக்கிற தேதி நான் டிசைட் பண்ணேன். அப்போ இது ஆல்ரெடி டிசைட் பண்ணி என்ன கொடுக்குறேன். அப்போ நான் இல்லை, இது இது என்ன? அப்போ நான் யார் என்று கேட்டு என் விருப்பம் இல்லாமல் என்னை போட்டது யார் என்று கேள்வி. இப்போ அந்த போட்டவன்
இப்போ அந்த போட்டவன் அந்த படைச்சவன் என்ன நினைச்சு கொடுக்கணும், அப்ப இதுக்கு வெளில போக முடியுமா அப்படின்னா போகும். அது எப்படி நான் ஒரு நாள் இந்த உடம்பு இந்த உடம்புல இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும், இதே உடம்புல தொடர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது ஒரு நாள் முடியாம போயிடும். அப்போ உள்ள வந்ததும் என் விருப்பத்தில்லை, இதை விட்டு போகணும் என் விருப்பத்தில்லை. அப்போ இடையில மட்டும் இன்டர்மீடியேட் என் விருப்பம் எப்படி லாஜிக். அப்போ யார் போச்சாலும் அவங்களுடைய விருப்பத்தில் தான் அஞ்சா. அப்போதான் படைச்சவனுடைய வார்த்தையே வருது. அப்போ அந்த படைச்சவனுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு சரியா. அப்போ அந்த கட்டளை எப்படி நம்ம வீட்டை வரைக்கும் வரும், படைச்சவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது, பேசிக் விஷயம் சொல்லியிருந்தா படைச்சவன் எப்படி எத்தனை விதத்துல தெரிஞ்சுக்கிறது. அப்போ படைத்தவன் அவனை பற்றிய அதாவது இந்த கிரியத்தை எப்படி பார்க்கலாம், நாலு விதத்தில் பார்க்கலாம். இடையில அவங்க நாலு வந்து இயற்கையை பார்த்தா நேச்சரை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்ன புக் கொஞ்சம் படிச்சவங்க வேதாஸ். இதனுடைய அடுத்து என்ன வரும் ப்ராஃபிட்ஸ். நாலாவது விஷயம் இவ்வளவு நேரம் பேசிட்டு அப்போ மணிக்கணக்கா பேசுறீங்க. நம்ம கடந்த இப்போ எத்தனை விஷயம், நாலாவது விஷயம் என்ன வருது, மலக்குகள் என்ன பண்ண முடியும், இயற்கை அதாவது இறைவனை சில சமயத்துல ஏதேனும் ரெண்டு சேர்ந்து தெரிய வரும். நல்லா புரிஞ்சு புரியுதா. இப்ப விஷயம் என்ன வருது, ஃபர்ஸ்ட் நேச்சர் இயற்கையை பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த இயற்கையை படைத்தவன் நம்மால முடியாது, வேற ஏதோ ஒண்ணு பலமா செஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வானத்தை பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய விஷயத்த நம்மால செய்ய முடியாது, ஒரு மலையை நம்மால உருவாக்க முடியாது. என்னாச்சு, வாட் இஸ் கோயிங் ஆன், கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்றது அங்க வச்சு கொஞ்சம் நீங்க வாங்க வச்சுக்கோங்க. உட்காருங்க, யார் வந்தாங்கன்னா இல்லாட்டி இப்போ கட் பண்ணுங்க, கிளாஸ் தானே ரிமைவ் பண்ணிக்கிங்க, முடிஞ்சு போச்சு. உங்க டிசைன் எங்க ஆக நேச்சரை பார்க்கும்போது நேச்சருக்கு உண்டான விஷயம் பேஸ். இப்போ ஒரு மலை இருக்கு, ஒரு மலையை நம்மால செய்ய முடியாது. அது எப்படி கம்பேர்ல வருது, ஒரு பில்டிங்ல சின்னதா ஒரு பில்டிங்க்கு முன்னால ஒரு பெரிய என்ன ஒரு பில்டிங்கை சுத்தி
லேண்ட்ஸ்கேப்பிங் போடுறாங்க, புல்வெளி போடுறாங்க, அதில் ஒரு பெரிய பெரிய பாறைகளை வச்சுட்டு மவுண்டைன் மாதிரி தண்ணி வர மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. நல்லா அழகிருக்காங்க. அதை செய்யும்போது எவ்வளவு செலவாகுதுன்னு குண்டு குண்டு கல், அந்த குண்டு நாம் அந்த கற்களை நாம் படைக்கல, ஆனாலும் அதை துண்டு வந்து செட் பண்ணி அதுக்குள்ளார பைப் லைனை கொடுத்து தண்ணி வந்து கொட்டுற மாதிரி செய்யப்படுறாங்க. பார்க்கறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம்னு பாருங்க. அதை சுற்றி அந்த புல்லெல்லாம் உருவாக்குறதுக்கு நாம் எவ்வளவு செலவு பண்ணணும்னு பாருங்க. ஓ, இந்த அளவுக்கு சின்ன அளவில் இவ்வளவு பாறை வச்சுட்டு ஓரளவுக்கு பத்தடி உயரத்துக்கு ஒரு சின்னதாக மலை மாதிரி செஞ்சு அதுலேருந்து தண்ணி வந்து விழுறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம், 17 லட்சம் கூட செலவாகும். இத்தனைக்கும் அந்த தண்ணியை நாம் படைக்கல, கல்லை நாம் படைக்கல, அந்த புல்லை நாம் படைக்க வைக்கல, இது இல்லாமல் அது செலவு பண்ணுறதுக்கே 10-11 லட்சம் ஆகும்போது இவ்வளவு பெரிய மலையை கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அதில் எத்தனை விதமான மரங்கள் இருக்கு, அதில் எத்தனை விதமான புல் இருக்கு, அதில் தானாக தண்ணி உற்பத்தியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை செய்வதற்கு எத்தனை பலத்தவன் தேவை, அது ஒரு மலை இல்லை, எத்தனையோ 1000 லட்சம் மலைகள் வச்சிருக்காங்க, வெறும் ஒரு பூமியும் இல்லை. இப்போ இதிலிருந்து அந்த சராசரத்தில் இருக்கிற மற்ற எல்லா விஷயத்தை பார்க்கும்போது இதுக்கு பின்னால் பலமான யாரோ ஒரு இருக்கு. அந்த பலத்தை நம்ம அதை எதிர்கொள்ள முடியாது. அந்த பலம் தான் டிசைட் பண்ணுது நாம் எப்படி வாழணும், எங்க வாழணும், எத்தனை நாள் வாழணும். இதை டிசைட் பண்ணுறது எது? அந்த பலம். அப்போ இயற்கையை பார்த்தாலும் அந்த இயற்கை பார்க்க தெரியல. புத்தகங்கள் படிப்பு இருக்கு, புத்தகங்கள் சில விஷயத்தை அலசிச்சுள்ளது, அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை அலசி அலசிட்டு வந்தால் அறிவு சொல்வது ஏற்றுக்கு என்ன விஞ்ஞானம், அதை வச்சு அலசினா கிரியேட்டரை தெரிஞ்சுக்கலாம். தெரியுதா, புத்தகம் சொல்வது இத்தனை ஆள் இருக்கு, இத்தனை வருஷம் இருக்கு, இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை பார், அதை பார்ந்து காட்சிக்கை பற்றி பேசு, கடந்து போனவர்களை பற்றி பேசுது, நிகழ்காலத்தை பற்றி பேசுது. அப்போ இதை பற்றி பேசும்போது அந்த செய்திகள் அதை வச்சுக்கிட்டு அலசுனா தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் முடியாது. அப்போ நபிமார்கள் வந்தாங்க, அவர்கள் வந்து சில பேர் நல்லவர்கள் வந்தாங்க சொல்றாங்க கேட்டுருக்கோம், அவர்கள் சில அற்புதங்களை காட்டுறாங்க, சில விஷயத்தை பற்றி பேசுறாங்க, சில விஷயங்களை செஞ்சு காட்டுறாங்க. அவர்களின் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையிலிருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, தெளிவாக இருக்கு. அப்போ அதை கண்டு அந்த மனிதர்களை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக பெரிய தெரிவிக்கலாம். 4வது ஏஞ்சல்ஸ் மலக்கள் எப்படி தூய்மையான வாழ்க்கை வாழும்போது, தூய்மையான வாழ்க்கை வாழும்போது, தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத வாழ்க்கை வாழும்போது மலக்குகள் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணுவது உண்டு. இறைவன் யாருக்கு விஷயமா மலக்குகளை கொண்டு தன்னை பற்றி உணர்த்த மலக்குகளுக்கு ஆர்டர் கொடுத்து அதிகமான மலக்குகள் இறங்கும் பொழுது பல விஷயங்கள் தன்னால் ஃப்ளாஷ் ஆகும். மலக்குகள் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது அதிகமான விஷயங்கள் நமக்கு ஃப்ளாஷ் ஆகும். அந்த சப்ஜெக்ட் நம்ம தொடாமல் இருக்கும் அதை சொல்லுவோம். அப்போ இந்த 4 விஷயத்தின் மூலமாக கிரியேட்டரை தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் பலமான விஷயம் என்னன்னா இயற்கை. அந்த இயற்கை தான் இஸ்லாம், இயற்கையை தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொன்னோம், ஈமான்கிற விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். ஈமான்னு சொன்னால் அமன்கிற வார்த்தையிலிருந்து வர்றது, அமன் தான் பாதுகாப்பு, ஈமான்னு சொன்னால் பாதுகாக்கும் பொருள் சாதனம், பாதுகாக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போது ஈமான் என்பது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, சரியா? அதுக்கு நெக்ஸ்ட்டு அந்த ஈமான் யார் வச்சுருக்கானோ அவன் பாதுகாக்கப்பட்டவன், மோமின் பாதுகாக்கப்பட்டவன். எதிலிருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் யார், படைத்தவனே. யார் படைத்தவனோ அவனை எப்படி நாம் அவனுடைய பாதுகாப்புக்குள்ளே போகணுமோ, எப்படி அவனை நம்பணுமோ, எப்படி அவனை சார்ந்திருக்கணுமோ,
நம்ம எந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிட்டால்தான் அவனிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இல்லைன்னா அவனே நமக்கு முதல் இறுதியாயிடும். அவனை தெரிந்து அவனுக்கு அவனுக்கிட்ட நாம் சரண்டர் ஆகலைன்னு சொன்னா, பணியில்லைன்னு சொன்னா, அவனை எப்படி பாதுகாக்கணும், அவன் அவன் அவன்கிட்ட எப்படி பாதுகாப்பு தேடணும் தேடலைன்னு சொன்னா, முதல் எதிரியே அவன் தான். ஆக எவன் படைத்தவனோ எவன் மிக ஆபத்தானோ அவன்கிட்டே பாதுகாக்கக்கூடிய முதல் விஷயம் என்னது? அது இல்லாமல் நம்மிடமிருந்து நம்மை பாதுகாக்க, நம்முடைய எதிரிடமிருந்து நம்மை பாதுகாக்க. மூன்று வேலை. ஃபர்ஸ்ட் வந்து தன்னை முன்னிலை வழங்கினது. ஃபர்ஸ்ட் படைத்தவனிடத்திலிருந்து. ரெண்டு நம்மிடமிருந்து. மூன்று எதிரிடமிருந்து. இந்த மூணு இடத்துல நமக்கு பாதுகாக்க. எப்படி நம்மை நாமே பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னா, படைத்தவன் ஒருத்தன் இருக்கா அவனுக்கு போய் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு, நாம சரியா வாழணும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கடமைகள் நம்முடைய உரிமைகள் நமக்கு தெரிய வருது. நாம நமக்கே விரோதம் இல்லாமல், நம்மை படைத்தவனுக்கு விரோதம் செய்யாமல் இருக்கும் போது நம்மை நாமே பாதுகாத்துக்கொள்வோம். இல்லைன்னா நம்மளை நாமே அழிச்சோம். அதனால அந்த விசுவாசம் என்ன சொல்றது? தப்பான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காதுன்னு சொல்றது. அப்போ அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கும் பொழுது நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். இறைவன் வந்து நமக்கு பாதுகாத்துக் கொள்வோம். மூணாவது விஷயம் எதிரி. உறுதியான ஈமான் இருந்தால் எதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ மோசமான எதிரிடமிருந்தும் நம்மளை பாதுகாப்பது. அப்போ இந்த ஈமான்கிற வார்த்தைக்கு பாதுகாக்கக்கூடியிருக்கிற அர்த்தம் இருக்கு. அதை பார்க்கணும். அடுத்து அவருடைய விரிவு அப்புறமா பார்க்கணும். மூன்றாவது விஷயம் என்ன? களிமா. களிமாங்கிற சொல்லுக்கு நாம் எப்படி விளங்கி வச்சிருந்தோம்? நிஜத்தில் களிமா என்பது என்ன? ஆக எவன் ஆளு படைத்தானோ அவன் தான் ஆளக்கூடியவன். அந்த ஆளக்கூடியவனுக்கு நாம் எல்லாமே அடிமைகள். அந்த படைத்தவன் இடக்கூடிய கட்டளைக்கு தான் நாம பண்ணணும். அவன் தான் ஆர்டர் போடணும். அப்போ தான் நாம் அந்த ஆர்டருக்கு அந்த கட்டளைக்கு அதுக்கு தான் நாம் வந்து கீழே இறங்கணும். அவனை தவிர்த்து வேறு யாரும் ஆளக்கூடிய ஆடு இல்லை. அப்போ அவனை தவிர வேறு யாருக்கும் நாம் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அவனை தவிர்த்து வேறு யாருக்கு பணிஞ்சாலும் தொல்லை. அவருக்கு பணியில் இருந்தாலும் தொல்லை. அவனை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட பணிஞ்சாலும் தொல்லை. அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அவன் தான் ஆளக்கூடியவன், நாம் அடிமை. இந்த விஷயத்தை தெளிவா விளங்கி கொண்டிருக்கிறது தான் களிமா. அதை நாம சொல்லும் பொழுதுதான் அது களிமா. நவிழுதல் வெள்ள சொல்றதுன்னு வார்த்தை ஆயிடுச்சா? இது பேசிக்கலா பார்க்கணும். அதுக்கு பிறகு இஸ்லாமுடைய கட்டளைகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேசிக்கு அஞ்சு தூண்னு சொன்னாங்க. முதல் விஷயம் என்ன சொன்னாங்க? அஞ்சு தூண் தான் சொன்னாங்க. அதுவே இஸ்லாம் கிடையாது. அஞ்சு தூண் அது மேல தான் இஸ்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பேசிக் அஞ்சு பில்லர் என்ன? தூணுங்க பில்லர் இருக்கு. ஃபர்ஸ்ட் களிமா சொன்னாங்க. அதோட அடித்தளம் என்ன? ஆளக்கூடியவன் அடிமை. அவன் தான் கட்டளை இடணும், நாம கட்டளை ஏற்கணும். அவனுடைய கட்டளைக்கு மாறா வாழ முடியாது. அவன் தான் படைச்சவன், ஸோ அவன் தான் உரிமையாளன். படைச்சவனுக்கு தான் அழிக்க உரிமை உண்டு. ஆளக்கூடியவனுக்கு தான் கொடுக்க உரிமை உண்டு, தகுதி உண்டு. இதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி அவன் கட்டளைக்கு உட்பட்டு வாழ்வதுதான் நிஜ வாழ்க்கை. இதுதான் களிமா. அப்போ அது எங்க விரியும் பார்க்கணும். களிமான்னு எடுத்து இல்லையா? இப்போ களிமான்னு சொல்லும் பொழுது நல்லா கொஞ்சம் இது போற ரோட்டு தான் சொல்லுவோம். சரிதானா? இப்ப எத்தனை விஷயங்களை பார்த்து வரணும் வரையினா ஞாபகத்துலாம் கொடுத்து வர்றாங்க. இது எல்லாம் பார்த்துருப்பீங்க. சிவி சிவி வீடியோல பார்த்துருப்பீங்க. ஆனா பேசிக்கு ஒன்னு இஸ்லாம்கிற விஷயத்த பார்த்தோம். சரிதானா? ரெண்டாவது ஈமான்னு பார்த்தோம். மூணு களிமா. இந்த பேஸ்ல இருந்து இது ஒன்று ஆயிடுச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்? களிமாவோட விஸ்தீரம்
ஈமான் சம்பந்தப்பட்டது எப்படி வரும் கரிமாறும் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது இஸ்லாமிய கடமைன்னு சொன்னோம். இது இஸ்லாம், இது கடமைன்னு வரும்பொழுது இங்கே விரிஞ்சது ஒன்று, ரெண்டாவது ஒழுகை, மூணு நோன்பு, நான்கு ஜகாத்து, அஞ்சு ஹஜ். சொல்லியிருந்தோம் இப்போ இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா நடந்தது நமக்கு இந்த ஈமான் எத்தனை விதம் சொல்லிட்டு இருந்தோம், ஆறு, ஒன்று ஆறு பகுதி, ஒன்று ஆமந்து பில்லா அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கூடுவது, ரெண்டு மலக்குகள், மூணு கிதாபுகள், கிதாபுகள் நாலு ரசூல்மார்கள், அஞ்சு இறுதி நாள் அதாவது கியாம நாள், ஆறு கதர் என்னது விதி. இப்போ அல்லாஹ்வை சொல்லி அவனை கொண்டு ஈமான் கொள்வது, ரெண்டாவது மலக்கு கொண்டு ஈமான் கொள்வது, அடுத்து கிதாபு புக்கு, நாலாவது ரசூல், அஞ்சு என்ன டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், என் கொடுத்தான் என், ஆறாவது என்னது விதி, விதி என்பது ஃபேட். இவைகள் மீது என்ன விதிங்கிறது எப்படி வரும், நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அல்லாஹ்விட்ட தான் வருது, வேற யாரும் கொடுக்க முடியாது. காரணம் எல்லாத்துக்கும் சோர்ஸ் அவன் தான், வேற யாரும் படைக்கிறவன் இல்லை, வச்சிருக்கிறவன் இல்லை, ஸோ அவங்ககிட்ட தான் வரணும். ஆனால் இன்னொரு இடத்துல வரும்போது இருக்கு, நல்லதெல்லாம் ஆட்டோமேட்டிக் வருது, கெட்டது நீங்கள் தேடிக்கிறான். அப்போ அர்த்தம் என்ன, விதிக்கிறது தான் வார்த்தை, எப்படி விதி, இதை செய் இதை செய்ய, இதை செஞ்சால் இது வரும், இதை செஞ்சால் இது வரும், புரிஞ்சு வச்சு. அப்போ செய்யாதேன்னு சொல்லக்கூடிய காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்துக்கு அவன் என்ன விதிச்சானோ அது வர்றது தப்பு. அப்போ தப்பு எங்கே வருது, அதுவும் அல்லாஹ் கிட்ட தான் வருது. எப்படி இதை செய்யாத செஞ்சா உனக்கு கேடு வரும், செய்வேன் வரும் கேடு, புரியுதா? அவன் பாம்பை படைச்சிருக்கான், விஷத்தை படைச்சிருக்கான், மனுஷன் சொல்றான் அது விஷம் உனக்கு ஆகாது போகாது போவேன். இது நெருப்பு எச்சரிக்காது, தொட்டா சுடும் தூரமாக தொடுவேன் சுட்டுச்சா, புரியுதா? இந்த விதி இதான் விதி, தொட்டா அது சுடும் என்பது, நெருப்பு தொட்டா சுடும் என்பது அவன் விதித்த விதி. அது வந்து நம்மளை சுடும்னு விதிக்கிறாரு, நெருப்பு படைச்சுனா அதை தொட்டா சுடும், நீ தொடாது தொடுவேன் சுடும், அது விதி. அப்போ செயல் தான் அந்த விதியை உள்ள கூப்பிடுது, இல்லைன்னா நெருப்பு நெருப்போட இடத்துல இருக்கும், நீங்க உங்க இடத்துல இருப்பீங்க, பாம்பு பாம்போட இடத்துல இருக்கும், நீங்க உங்க இடத்துல இருப்பீங்க, விளங்குதா? இப்ப அதை போய் தொட்டா தொட்டும் விஷம் ஏறும். அப்போ தப்பு செய்யாத கஷ்டம் வரும், செய்வேன் கஷ்டப்படும். அப்ப அந்த கஷ்டம் யார்கிட்ட இருந்து வரும், அதுவும் எல்லாம் இருக்கிறது எப்படி, அவன் போட்ட விதியில விதியை எப்படி புரிஞ்சுக்காங்க, நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் வருதுன்னா, அப்போ என்ன நான் பொண்ணு அப்பா இருந்துச்சாப்போ யாரும் தப்பு செஞ்சவே இல்லை, யாரும் நல்லதும் இல்லை, அப்போ முள்ள மாதிரி கிடையாது, நல்லா தான் இங்கே செய்யணும், அப்போ ரொம்ப நல்ல ஆபி ஆபி கிடையாது, நல்ல இப்படி கிடைக்கக்கூடாது, இதை செய் உனக்கு இது நல்லது கிடைக்கும். இன்னைக்கு ஒரு பழ விதையை கொண்டு போட்டால் முளைச்சி அது வரும், உனக்கு பலன் கொடுக்கும், போட்டு சொல்லலாம், அதை அவன் விரிச்சு விதி, அதை நான் செய்கிறேன் செய் நல்ல இருக்கும். இது முள்ளு மரம் போடாத குத்தம் போடுவேன் போடுவேன், அது முள் மரம் என்பதும் குத்தும் என்பது அவன் விதித்த விதி, அது பக்கம் போகாதுன்னு சொல்வது அவன் விதித்த விதி, அதை மீறும் பொழுது அந்த விதி புரியுதா? இது நல்லது
இது உனக்கு கிடைக்கும், செய் உனக்கு ஃபாயதா கிடைக்கும், செஞ்சா கிடைக்கும், செய்யலன்னா கிடைக்காது. அப்போ நான் உண்மை செய்யலாமா இருக்குன்னா நீ நல்லதே செய்யல, விதைக்கவே இல்லை, எங்கிருந்து கிடைக்கும்? அப்போ விதைச்சா கிடைக்கும்ன்றது அவன் போட்ட விதி. அப்ப அந்த நல்லது வரணும்னு சொன்னாலும் அம்மா இருந்தாலும் சில விஷயத்த கொடுத்தே கிடைக்கிறாங்க, அது பேர் இந்த காரியத்தை செய்ய சொல்லுவான், செஞ்சா சரி இல்லைன்னா மாட்டேங்குது. இப்போ விளைஞ்சா இந்த விஷயத்துல இந்த ஈமான்கிற விஷயத்தை நமக்கு இதை கொண்டு வர ஈமானம் ஜம்மம் ஜமா ஜமானா டோட்டல் எல்லோரும் ஆமன் துமில்லாஹி மலாயிகதி ரஹ்மதுஹி ரசூலுஹி வயௌமி ஆகிரி வல்கத்ரி ஹைரி வஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. சொல்லலாம் இப்போ இந்த விஷயத்த சொல்ல போகும்போது என்ன இருக்குன்னா, அல்லாவை ஈமான் போடுறதுன்னா என்ன, அல்லாவை ஈமான் போடுறது ஈமான் போடுறது என்ன, ஈமான் போடுறது அல்லாஹ் இருக்கான், அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கணும் கேட்டேன். உண்மையிலே அல்லாஹ் மீது ஈமான் கொள்வதன் அர்த்தம் என்ன, அவருடைய சிஃபத்துகள் அவருடைய தன்மைகளை கொண்டு ஈமான் கொள்வது. எப்படி? அர்ரஹ்மான், அவன் கிருபை உள்ளவன், செரும் கிருபையாளன், அர்ரஹீம் இரக்கம் உள்ளவன், அல் மலிக் குத்தூஸ் ரொம்ப பவித்திரமான, சலாம் அமைதியை கருத்து. அப்போ இதெல்லாம் எப்படி வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம்? எத்தனையோ உளைச்சல் வருது, மனசுக்கு சங்கடம் வருது, ஆனாலும் நமக்கு என்ன வருது, மனசு ஆசுவாசப்படுது வருதா? அந்த அமைதியை தருவது யார்? அமைதியை தருவது யார்? அவன் தான் அமைதியை தருவது. அப்போ இதே மாதிரி ஒவ்வொருவனுடைய சிஃபத்து ரிசத்து அள்ளி தருவது யார்? கிருபையாளர்கள் எப்படி? இப்படி ஒவ்வொரு பொருள் அவனுடைய சிஃபத்தை வச்சு அவன் அவன் செய்யக்கூடிய ஒண்ணு. அடுத்து மலக்குகள், மலக்குகள் இருக்காங்கன்னு நம்ம நம்ப என்ன லாபம், என்ன லாபம் இருந்தா இருந்து கொடுத்தோம். அப்போ மலக்குகள் இருக்கிறத நம்பாதவர்களுக்கும் மலக்கு இருக்காங்கன்னு நம்புற நமக்கும் என்ன வித்தியாசம், என்ன லாபம், ஏன் அதை சொல்றோம்? கேள்வி வந்தா இல்லையா, லாபம் இருக்குமா இல்லையா? நம்ப சொல்றாங்க நம்புறோம், சரி இருக்கணும் நம்பிட்டேன், அதனால என்ன லாபம் எனக்கு? அப்போ அந்த நடவடிக்கை எப்படி நகரும்? மலக்குகள் யாரு, அவர்கள் எது சம்பந்தப்பட்டவர்கள், அவருடைய டியூட்டி என்ன, அவர்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது என்ன நடக்கும், நம்ம விட்டு தூரமா போனா என்ன நடக்கும், இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம பக்கத்திலே வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்போ அவங்க நம்மளை விட்டு தூரமா போவாங்க, எப்போ நம்ம கிட்ட நெருங்கி இருப்பாங்க, நெருங்கி இருந்தா என்ன லாபம், தூரமா போனா என்ன நஷ்டம், இதை விசுவாசிக்கிறதுக்குதான் மலக்குகளை விசுவாசிக்கிறது. அப்போ அந்த மலக்குகள் இருப்பதும் அவர்களை பக்கத்துல வச்சுக்கொள்றதுக்கும் இருக்கக்கூடிய அந்த லாபத்தை கொண்டு பார்க்கிறதுதான் மலக்குகளை நம்புறதுக்கு சரியான அர்த்தம். அப்போ மலக்குகள் என்ன செய்வாங்க அது தெரியும், மலக்குகள்டா யாரு தெரியும், மலக்குன்ற மலக்குகள் யார் அப்படின்னா இறைவனுடைய படைப்பு. எப்படிப்பட்ட படைப்பு? ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், லைட்ல இருந்து படைச்சிருக்காங்க. என்ன அப்படி படைக்கப்பட்ட அந்த மலக்குகள் அவங்க என்ன டியூட்டி செய்யறாங்க அப்படின்னா பாதுகாக்கிறாங்க. யாரை பாதுகாக்கிறாங்க, எப்படி பாதுகாக்கிறாங்க? இப்போ பிதாவு சொன்னது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு பாதுகாவலர், ஒரு யாரு பாதுகாக்கக்கூடிய சேஃப்டி பண்ணக்கூடிய என்ன ஒரு செக்யூரிட்டி இருக்கு. அப்போ அந்த செக்யூரிட்டி இருக்கு நமக்கு, என்னை பாதுகாக்க ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு அர்த்தம் என்ன, எது செஞ்சாலும் என்னை பாதுகாத்து போறதுக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. பாதுகாப்புக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா, ஷைத்தான் அவருடைய வழியில் நாம் முழுசா எதிர்கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்கு, எதிர்கிட்ட முழுசா மாட்டாம இருக்கிறதுக்கு இடையில ஒரு பிரேக்கு இருக்கு. எதிரி சடார்னு வந்து நம்மளை கையில் எடுத்துட முடியாது, புரியுதா? புரியுதா? நமக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு சேஃப்கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு.
இதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சேஃப் கார்டை நாம உடைக்கும் போதுதான் எதிரி உள்ளார. இப்போ மலக்குகளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். புரியுதா? புரியுதா? நம்மளை சுற்றி ஒரு சேஃப் கார்டு இருக்கு. அந்த சேஃப் கார்டு எது எது சம்மந்தப்பட்டிருக்குன்னா லைட் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த லைட்டுக்கு உண்டான ஒரு சேஃப் கார்டு இருக்கு. அந்த லைட்டை நாம ஆஃப் பண்ணும் பொழுது இருட்டு உண்டார வருது. இருட்டு உள்ளார வருது. அந்த லைட்டு மலக்குகள் லைட் மூலமாக தான் வேலை செய்யறாங்க. அப்போ அந்த லைட் எப்படி வருது? ஏன் லைட் இப்போ ஒண்ணு இல்லை, இதே இடத்துல இருட்டாயிடுச்சுன்னு சொன்னா போக முடியுமா? அப்பா சொல்லுங்க, ஆம்பளைங்க பிள்ளைங்க யாரும் இப்போ லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க, ரோடு எல்லாம் நடந்து போக சொன்னா ஈஸியா போயிட்டு வரும். போயிருந்தா இல்லையா, பயம் இல்லாம இருட்டா இருட்டா போக முடியாது. அப்போ லைட்டுங்கிறது பாதுகாப்பு. புரியுதா? லைட்டுங்கிறது பாதுகாப்பு. விளக்குதா? ஈஸியா லைட்டுங்கிறது பாதுகாப்பு. இருட்டு இருக்கு, வழி நெருங்க லைட் இருக்குன்னா உங்களுக்கு ஈஸியா போகலாம், பயம் இல்லை. என்ன இருக்கு? இருட்டா இருக்கு, டயக்கமா இருட்டா இருக்கு, தயக்கமா இருக்கு. ஏன் இருட்டுல என்ன இருக்கும்? அந்த லைட் இருந்தா ஈஸியா சேஃபா போயிட்டு வரலாம். அப்போ லைட்டுங்கிறது சேஃப். இதைத்தான் நினைவு சொன்னா உங்களுக்கு பாதுகாப்பும் பாதுகாப்பு இல்லாம எந்த ஆத்மாவும் இல்லை. ஆக ஒரு ஆத்மா தன் வழியில் நடந்து போகக்கூடிய அளவுக்கு எப்பவுமே ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க இருட்டில் அப்படியே விடப்படல. அர்த்தம் என்ன? அப்படியே விடப்படல, இருட்டில் ஒரு பாதுகாப்பு கீற்று கொடுத்துருக்கான். சின்ன லைட்டு இருக்கு, அந்த லைட்டை அதிகமாக்கிக்கிறது இல்லை சுத்தமாக சுவிச் ஆஃப் பண்ணுறது முடியும். புரியுதா? இப்போ எப்போ அதிகமாகும்? உங்கள் உடல், உங்கள் உள்ளம், நீங்கள் உங்கள் ஆத்மா சுத்தப்பட 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 அந்த லைட் அதிகமான மலக்குகள் வருவாங்க. அதிகமான மலக்குகள் வருவாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான் எப்படி மோமின்களான ஒவ்வொருத்தர் மீதும் மலக்குகள் அப்போ ஈமான் அதிகமா இருக்கும் பொழுது மோமின்னா யாரு? ஈமான் உள்ளவன். ஈமான்ங்கிறது பாதுகாப்பு. அப்போ பாதுகாப்பு அதிகம் உள்ளவன் மேல மலக்குகள் இறங்குகிறார்கள். மலக்கு இறங்குறாங்கன்னு சொல்ல, மலக்கு இறங்குறாங்கன்னு சொல்லல, மலக்குகள் இறங்குகிறார்கள். அப்போ அதிகமான வெளிச்சம் இறங்க இறங்க அதிக பாதுகாப்பு இருக்கிறது. கன்ஃபார்மா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி பலமாக நடக்கும். எதிரி தாக்க முடியாது. ஏன்? வெளிச்சத்தில் எதிரி வர்றது தெரிஞ்சுக்கணும். இருட்டில் எதிரி வர்றது தெரியாது. விளங்குதா? அப்போ இருட்டில் எதிரி ஈஸியா தாக்குவான், வெளிச்சத்தில் தாக்க அப்ப அந்த பாதுகாப்பு வளையம். அப்ப அர்த்தம் இப்போ மலக்குகளை அதிகப்படுத்திக்க வேண்டியது நியாயம் சரின்னு சொல்றது. இப்போ அந்த மலக்குகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ மலக்குகள் யாரு? மலிக் அப்படின்னா அவன் அரசன். முல்க் அப்படின்னு சொன்னா அரசாட்சி. முல்க்குன்னா அரசாட்சி, மலிக்னா அரசன். இது சம்பந்தப்பட்டவர்கள் மலக்கு. மலக்குங்கிறது முல்க் என அரசு சம்பந்தப்பட்டது, அதாவது நிர்வாகி. இவ்வளவு பெரிய விஷயத்தை அந்த மலிக் இந்த மலக்குகளை கொண்டு நிர்வாகம் செய்யறான். இல்லாட்டி எல்லா வேலை செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அவன் வேலை செய்ய, அவன் வேலை செய்ய அவசியம் இல்லை. அவன் வேலை செய்ய முடிய அவசியம் இல்லை. அவன் அரசன், அதிகாரி. அவன் எல்லாவற்றையும் கையில் வச்சிருக்கான். படைப்பாடு இறைவன். அவன் வேலை செய்யறது அவசியம் இல்லை. ஆளை வச்சு வேலை செய்வான். அந்த ஆளை வச்சு எப்படிப்பட்ட ஆட்கள்? ஒளியால் படைக்கப்பட்டாங்க. ஒளி வந்தா எதுவும் ஒளியும் மலர் இருக்க, இத இருட்டில் ஒழிச்சுக்கிட்டு லைட் போட்டா தெரிஞ்சு. அப்போ அவன் மலக்குகள் எதுக்காக வச்சுதான் தெரியுமா? அவன் பார்வையிலிருந்து ஒண்ணும் மாறையா இல்லை. இப்ப விளக்குதா? விளக்கு தெரிந்தப்போ அவன் பார்வையிலிருந்து ஒண்ணும் மாறையா இல்லை. ஏன் வச்சிருக்குது? எல்லாமே வெளிச்சம். வெளிச்சத்துக்கு ஒன்றும் மறைக்க முடியாது. அவங்களுக்கு மலக்குகளை ஏன் வச்சிருக்கா? இதுக்காக தான் வச்சிருக்கா.
ஒளியால படைச்சா அவ போலாங்கன்னா எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் எதையும் ஹைட் அவுட் பண்ண முடியாது. புரியுதா? ரெண்டாவது அவர்களுக்குண்டான முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா, அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவர்களுக்கு சாப்பாடு தண்ணி உடலுறவு இதெல்லாம் ஜெண்டர் கிடையாது, பாலினம் கிடையாது, சரியா? ரெண்டாவது அவ்வா எதை சொல்லுகிறானோ அதை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய தன்மை மலக்குகள். அப்போ மலக்குகள் அதிகமாக நம்மளுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அவர்களுடைய தன்மை தான் நமக்கும் நாம நபர்களிலிருந்து தூரமாயிருப்போம். இந்த பசிகளிலிருந்து தூரமாயிருப்போம். நல்லா கவனிக்கணும், பசிகளிலிருந்து தூரமா இருப்போம். அல்லாவை எப்பவுமே புகழ்ந்தவர்களாக இருப்போம், அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்போம், அவன் சொல்வதை செய்பவர்களாக இருப்போம். மலக்குகள் அதிகமான இருந்தா இந்த காரியங்கள் நடைபெறும், சரியா? இப்போ விஷயம் என்ன, இதிலிருந்து அவர்கள் விலக விலக, மனிதர்கள் வந்து அவர்கள் விலக விலக, பசி அதிகமாகும், எல்லா பசியும் அதிகமாகும். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் தனியா ஒதுங்குறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துக்கு மலக்குகள் போயிடுவோம். மலக்குகள் தூரமாயிருப்பான், அதிலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டவர்கள். அப்போதான் மனுஷனுக்கு அந்த பசியே இருக்கும். அப்ப எப்ப பார்த்தாலும் அந்த பசி எடுத்து சொல்லணும்னா மலக்குகள் அவன் பக்கத்துல எல்லாம் எங்கோ போயிட்டாங்க, சைத்தான் பக்கத்துல இருக்காங்க. எப்பவுமே சதா சர்வகாலம் வந்த என்னதான் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், பாதுகாப்பு கொடுத்த பாதுகாப்பு வளையம் கலாசு உடஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சு, மலக்குகள் ரொம்ப தூரம் சைத்தான். இப்போ இந்த டிவி ப்ரோக்ராம் எல்லாம் திரும்ப 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 ஒரே விஷயத்தை போட்டு திணிக்கிறதுக்கு அர்த்தம் புரியுதா, மலக்குகளை விட்டு நம்மளை தூரமாக்கி நம்ம பாதுகாப்பு உடையத்தை உடைச்சாச்சு. அப்போ சைத்தான் ரொம்ப நெருக்கம். அப்போ மலக்குகளை பற்றி பேசாது. கிதாபுன்னா ஆமா அம்மா நிறைய கிதாபுகளை கொடுத்தா ஆமா ஒத்துக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம், என்ன லாபம்? இப்ப இருக்கு ஹோமியோபதி மெடிசன் ஒரு புக்கு இருக்கு, ஹோமியோபதி மெடிசன் பத்தி ஒரு புத்தகம் இருக்கு, இது ஹோமியோபதி மெடிசன் ஆ இந்த புக்கு ஆ சரி சரி ஹோமியோபதி மெடிசன் புக்கு ஆமா ஆமா புக்கு, அது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்? படிச்சு அதை வாழ்க்கையில் கொண்டு வரும் போது மட்டும்தான். அப்போ அல்லாஹ் கிதாபுகளை கொடுத்தா, கிதாபுகளை கொடுத்தான்னா ஆமா கொடுத்தான்னு ஒத்துக்கிறதுல எந்த விஷயமும் இல்லை. அந்த கிதாபுகளை படிச்சு அதை வாழ்க்கையில் கொண்டு வரும் போதுதான் ஆகும். கிதாபுகளை நம்பருக்கு அர்த்தம் சிரிப்பு வருது, ஆனா விளக்குது விஷயம் வந்தா என்ன இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியது விவகாரம். அப்போ ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அதற்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விவகாரத்தை பார்த்து விளங்கி கொள்ளும். இப்போ ரசூல் மார்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்புறோம், ஆமா முகமது ரசூல்லா இறைவனுடைய தூதர் எடுத்துக்கிட்டோம், அவருக்கு முன்னால யார் வந்தாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார், ஆமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அவருக்கு முன்னாலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாருன்னு நம்புறதுனால என்ன லாபம், வெறும் நம்புறதுனால என்ன லாபம்,
அவருக்கு முன்னால பல வருஷத்துக்கு முன்னால பல காலங்களுக்கு முன்னால மூசா வந்தாரு, அது விளங்கிட்டு இருந்தா ராம வந்தாரு, அது சொல்றதுனால என்ன சாபம்? ஆனால் எப்படி விளங்கிட்டா அந்த லாபம் வரும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரு. ஆமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரு. இது நம்புறதுனால என்ன லாபம்? நம்பாதனால என்ன நட்டம்? வெறுமனே நம்புறதுனால என்ன லாபம்? நம்பாதனால என்ன நட்டம்? இப்போ விஷயம் என்னாச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார், இதை நாம நம்புறோம். இதை நாம நம்புறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுங் இருந்தது, அவங்க அவரை ஃபாலோ பண்ணாங்க, அவருக்கு கிதாப் இருந்தது, அந்த சட்டத்திட்டத்தை அவர் நாம் அமல்படுத்தினாரு. இதை நாம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இது அத்தோட விடுறதுனால என்ன லாபம்? வெறும் தெரிஞ்சுட்டாமா, இப்போ அது தேவையில்லை, இப்படி சொல்றதுனால என்ன நட்டம்? இப்போ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிதாப் எங்க இருக்கு? அதுல என்ன இருக்கு? அது எவ்வளவு கெட்டு இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு? அதன் தொடர்பு இன்னைக்கு எங்க இருக்கு? இதை தெரிஞ்சு கொள்றதுனால என்ன நடக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல யார் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்களோ அவர்கள் இன்னைக்கு என்ன பேர்ல அழைக்கப்படுறாங்க? நாங்க இப்ராஹிம் மதத்தை தான் பின்பற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அவங்க, அவர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய கிளாஷே அதுதானே, தகராறு, சமுதாயங்கள் சண்டை போட்டுக்கிறது இந்த இடம் தானே. அப்போ அதை பற்றி தெரிஞ்சு வச்சு நம்புறது சரியா இருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தால் ஆமா குர்ஆன் சொல்றது நான் நம்பிட்டேன். எப்படி சொல்லும் பொழுது இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, அவரை ஃபாலோ பண்ணவங்க யாரு, அதனால என்ன நடந்தது, இப்போ அந்த கிதாப் எங்க இருக்கு, இதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இப்ப பெரிய கோயில் போகுதுன்னா யூதர்களுக்கும் நமக்கு கிளாஸே வருது. அப்போ அவருடைய எவ்வளவு தூரம் நின்று போயிருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை நபிக்கு முற்பட்ட நபி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்போ அவரும் நம்மளை பற்றி தான் பேசிக்கணும், இந்த சப்ஜெக்ட் தான் பேசிக்கணும். இப்போ மாற்றி பேசுறாங்கன்னா அங்க பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சாலுங்கன்னா அதுல இருந்து நடந்து வரக்கூடியது விவகாரம் வருது. இப்ப அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய வார்த்தை அந்த விவகாரம் தானே இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனையா வந்து நிற்குது. அப்போ ரசூல்மார்களை நம்புறதுங்கிறது விளையாட்டான விஷயம் இல்லையே. ரசூல்மார்களை சரியா நம்புறதுங்கிறது சமுதாயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கூடிய விவகாரம் ஆச்சே. அப்போஸ் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் நம்மளுக்கு தகராறு பண்ணக்கூடிய ஆளுக்கிட்ட போயிட்டு உன்னுடைய ரசூல் நீ யாரை பற்றி சொல்லி, அவர் ரசூல் தான், அவரை பற்றி நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், இது உனக்கு விவகாரம் அப்படின்னு சொல்றதுக்கு ரசூல்களை கரெக்டாக தெரிஞ்சுக்கணுமே. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீ ஃபாலோ பண்ணல, வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வரத்துக்கு ரசூல்மார்களை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணுமே. ஈமான் கொள்ளணும் வேணாமே இந்த அளவில் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ எந்த நிலையில் பார்க்க போனாலும் அல்லாவையும் அவன் சிப்பத்தை கொண்டு நாம் ஈமான் கொள்ளல, மலக்குகளை அவருடைய தன்மைகளை கொண்டு நாம் ஈமான் கொள்ளல, கிதாபுகள் என்ன செய்யும் அது சரியா தெரியாம ஈமான் கொள்ளல, ரசூல்மார்களை பற்றியும் வந்தாங்க அவ்வளவுதான், ரசூல் அவன் முடிஞ்சு போச்சு, அத்தோட க்ளோஸ் பண்றோம், அது என்ன நடந்தது அதுவும் சொல்லல. அடுத்து இருக்கிறது இறுதி நாள், ஏண்டு முடிகிற நாள், அதை பற்றி நம்ம என்ன ஐடியா வச்சுருக்கோம்? அது நின்றுடுவோம் நின்றுடுவோம் நின்றுடுவோம். சியாம நாள், ஆசரத்து நாள், ஹஷர் நாள், இப்படி தான் யோகம் ஹஷர், யோகம் சியாமா, யோகம் ஆசர். இந்த வார்த்தைகள் பல பேர் சொல்ல சொல்ல கேட்டு தான் வச்சிருக்கோம். இது நிஜத்தில் அது என்னன்னு தெரியாம தானே இருக்கு. அந்த இறுதி நாள் என்ன நடக்கும் சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சு வச்சிருக்கோம், நிஜத்தில் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம் அது என்ன நடக்கும்? இப்போ நேற்றுக்கு ராத்திரி தூங்குனீங்க, காலைல சூரியன் உதயமாச்சு,
இந்த ராத்திரி இந்த நாள் ஆரம்பிச்சது பகல் முழுக்க முடிஞ்சது இப்ப என்னாச்சு ராத்திரி மீண்டும் நாளைக்கு விடியும் விடிஞ்ச என்னாச்சு ஒரு விடியல் இருந்து இன்னொரு விடியல் ஒரு நாள் நேத்திக்கு விடிஞ்சது நேத்திக்கு பகல்லாம் இருந்தது நேத்திக்கு ராத்திரிலாம் நடந்தது காலையில விடிஞ்சது நேத்திய நாள் என்ன ஒண்ணு என்ன கஷ்டத்தை கொண்டு வந்தது என்ன லாபத்தை கொண்டு வந்தது என்ன செய்தியை கொண்டு வந்தது என்ன வருமானத்தை கொண்டு வந்தது இல்ல எந்த பிரச்சனையை கொண்டு வந்தது பாருங்க இந்த நாள் என்ன கொண்டு வந்தது செய்தியை கொண்டு வந்தது நாளைக்கு விடியும் நாளைய நாள் என்ன கொண்டு வரும் தெரியாது அப்போ காய்ச்சல் வந்து பதினொன்று சொன்னீங்க அஸ்தானத்துக்கு ஒரு வாரமா காய்ச்சல் இப்போ பரவாயில்ல அப்போ இந்த ஒரு வாரம் இந்த ஏழு நாளும் அவளை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தை கொண்டு வந்து அந்த நாட்கள் கழிஞ்சது கஷ்டம் அப்போ ஒரு நாள் வந்தது இருந்தது போயிடுச்சு அப்போ அந்த நாள் கொண்டு வந்த அந்த நாள் கொண்டு வந்த நன்மை அந்த நாள் கொண்டு வந்த தீமை அளவிடப்பட்டது சில சமயத்துல ஒரு நாள் பிரச்சனையை கொண்டு வரும் அடுத்த நாளும் பிரச்சனையை வச்சிருக்கும் அடுத்த நாளும் பிரச்சனையை வச்சிருக்கும் ஆனா சில சில நாள் என்ன பண்ணும் அந்த பிரச்சனையை கம்மி பண்ணும் இப்போ காய்ச்சல் வந்தது இந்த நாள் காய்ச்சல் கொண்டு வந்து அடுத்த நாள் காய்ச்சலை அதிகமா வச்சிருந்து அதிக கஷ்டப்பட்டு அது அடுத்தது கொஞ்சம் பரவாயில்ல அது கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது மூணாவது நாள் நாலாவது நாள் இன்னும் அதிக ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது சோ நோய் குறைஞ்சது அஞ்சாவது நாள் முழு ஆரோக்கியத்தை கொண்டு வந்துச்சு நோய் டோட்டலா போயிடுச்சு அதே மாதிரி சிரமம் வந்தது ஒரு துக்கம் வந்தது ஒரு இழப்பு வந்தது ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு குடும்பத்துல அது வலிய அந்த நாள் வலிய கொண்டு வந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்த வழி இருந்தது அதுக்கு அடுத்த நாள் அந்த வழி வந்தது அம்மா நாங்களும் கழிச்சு மறதியை கொண்டு வந்தது ஒரு நாள் மறந்தோம் வழி குறைஞ்சி ஒரு வருஷம் கழிச்சு ஞாபகம் ஆனா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்த வண்டிக்கு எப்படி இருந்தது வழி கடுமையா இருந்தது அதே ஒரு வருஷம் கழிச்சு அந்த கடுமை இல்லை ஏன் நாட்கள் நகர வழி குறைஞ்சி அதே மாதிரி சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது டூருக்கு போறாங்க போய் பார்க்கறாங்க எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு திரும்பி வந்தாச்சு சந்தோஷம் அந்த நாள் சந்தோஷங்கிற எது ஒன்று கொண்டு வந்தது நாள் போச்சு சந்தோஷம் போச்சு அப்போ நாட்கள் நகர நகர சந்தோஷமோ துக்கமோ நகர்ந்து அதான் மெசேஜ் நாட்கள் நகர அது கொண்டு வந்த சந்தோஷமோ அல்லது துக்கமோ வசதியோ அல்லது வலியோ நகர்ந்து யௌமுல் கியாமா அப்படிங்கிறது கியாம்ங்கிறது நிற்பது யௌமுல் கியாமான்னா நிலை நின்ற நாள் அந்த நாள் வந்ததுன்னா நகராது நின்னும் அப்போ அது கொண்டு வந்த வலியா இருந்தாலும் நின்றுடும் இல்லை அது கொண்டு வந்த சந்தோஷம் சொன்னாலும் சந்தோஷம் நின்றுடும் போகாது இப்போ காய்ச்சல் வந்தது ரெண்டு நாள் மாத்திரை கொடுத்துருக்கேன் சாப்பிடுங்க சரியா போகணும்னு சொல்கிறான் டாக்டர் அப்போ ரெண்டு நாள் கழிஞ்சதுன்னா அந்த வலியும் போயிடும்னு கன்ஃபார்ம் பண்ணுறான் ஆனால் இந்த நாள் போகவே போகிறது இல்லை அப்போ வலியும் நிலை நிலை தான் நிலை யோமல் ஹியாமான நிலை நின்று விட்டேன் நான் அப்போ அந்த நிலை நிற்கக்கூடிய நாடுகளாக நாம் எதை தயார் பண்ணி வச்சிருக்கோம் சுகமா துக்கமா ஏன்னா அந்த நாளில் வரக்கூடிய சுகமும் நகராது அது பேர் தான் சுகம் அந்த நாளுக்கு வந்த துக்கமும் நகராது அது பேர் தான் காய்ச்சல் வந்தது போகாது தலைவலி வந்தது போகாது
అదే సంతోషం. రుచి చాప్టా ఋషికి అంత ఋషి వాయ విట్టు పోకాదు, అంత టేస్ట్ పోకాదు, ఏం అంత నాడు పోకాదు. அந்த நாள் அர்த்தம் என்ன? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஐஸ்கிரீம். ஏன் அந்த நாள் நின்றுச்சு, அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும், போகாது. அந்த சுகம் இருந்துகிட்டே இருக்கும், போகாது, முடியறது. அப்போ அந்த நிலை நிற்கக்கூடிய அந்த சுகமா இல்லை நிலை நின்றுவிடும் வலியா முடிவு பண்ண முடியாது. நாம் இதுதான் இறுதி நாள் மேல நம்ம கொள்ள வேண்டிய நம்பிக்கைக்கு அர்த்தம். துக்கம் வரும் இறுதி நாள், என்ன இறுதி நாள்? இதுதான் இறுதி நாள். கடைசியா இருக்குது கருகி வஷருகி நன்மையோ தீமையோ யாருக்கு இருந்து நல்லா இருக்கணும்னா வருகிறத உறுதியா. அப்போ அவன் விதிப்படி ஒருத்தர் நல்லவனாவே இருப்பான், ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான், அப்படி எல்லாம் அர்த்தம். படைச்சிட்டு இதை செய், இதை செய்ய, செய்யக்கூடியதை செய்யாமல் இருந்தாலும் சிக்கிக்கிடுவேன், செய்யக்கூடாததை செஞ்சாலும் சிக்கிக்கிடுவேன், செய்ய வேண்டாத செய்யாமல் விட்டானா ஜெயிச்சுடுவேன், செய்ய வேண்டியதை செய்தாலும் ஜெயிச்சுடுவேன். இப்போ முடிவு பண்ணிக்க நாலு விதம், எத்தனை விதம் இருக்கு? நாலு. இப்போ இருக்கிற சட்டத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்கும்? இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது என்ன இருக்கு? சட்டம் எப்படி பிரியும் பாருங்க, சட்டம் எப்படி பிரியும்? இப்போ தண்டனை எங்க வரும்? ரெண்டா பிரியும். தண்டனை எங்க வரும்? ரெண்டா பிரியும். எப்படி? அப்போ வெகுமதி எப்போ வரும்? பிரைஸ் எப்போ கிடைக்கும்? செஞ்சிட்டா செய்தூலி, செய்யாது செய்யாம இருந்தா கூலி. சட்டம் இதை விளங்கிறதுக்கு என்ன ரெண்டு கொம்பு முளைக்கணும்? இதை விளங்கிறது என்ன கொம்பு முளைக்கணும்? சட்டமே இவ்வளவு தான். எங்க வரும்? இதுல வரும். விதிச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு, இதை செய், செஞ்சா இது வந்தா தண்டனை. செய்ய வந்த தண்டனை, இது செஞ்சா தண்டனை. முடிஞ்சு போச்சு. தண்டனை ரெண்டு விதத்துல வரணும், கூலியும் ரெண்டு விதத்துல வரணும். என் சட்டம் ரெண்டு செய்ய. அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் செய்ய வேண்டியது செய்யாம இருக்க வேண்டியது, இதுதான் சட்டம். தமிழ்ல எடுத்துக்கிட்டாலும் இதுதான், குரான்ல எடுத்துக்கிட்டாலும் இதுதான், பகவத்கீதை எடுத்தாலும் இதுதான், எல்லாமே இங்கதான் விஷயம். கிம் கர்ம கிம கர்ம எத்தி கவயோ அப்பியத்திர மோகிதா தத்தே கர்ம பிரபக்ஷாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசி பசுவா. கிம் கர்ம கிம் அகர்ம இதி, கிம் கர்ம கிம கர்ம இதி கவயோ அப்பியத்திர மோகிதா,
எது செய்யக்கூடியது எது செய்யக்கூடாது. இதில் கவி அதிக புத்தி உள்ளவர்களுக்கு தடுமாற்றம் இருக்கு. தத்தை கர்ம பிரபக்ஷாமி யஜ்ஞாத்வா மோஷசே அசுவா, எதை செய்யணும் அப்படிங்கறத உனக்கு தெளிவா சொல்லித்தர, எதை அறிந்த பிறகு நீ அசுத்தங்கள் எல்லாம் விட்டு விலகியோ அதை நான் சொல்லித்தரேன், சொல்லித்தான் விட்டு போறான். எதை அறிந்து கொண்ட பிறகு நீ அசுத்தங்கள் இருந்து விலகியோ அதை நான் உனக்கு சொல்லித்தரேன். ஏன் செய்யணும் செய்யக்கூடாதுல கவையோ, கவி அப்படின்னா அதிக புத்தி உள்ளவர், அவர்களுக்கு தடுமாற்றம் இருக்கு. இங்க வரும் பொழுது இந்த கர்மத்தை பற்றிய கர்மத்தை செய்யணும். இப்ப அல்லாஹ் ஒருபுல சொன்னால் இந்தந்த காரியங்களை செய்யாதீங்க, நற்கர்மங்களை செய்யுங்க. அமலு சாலிஹா, நற்கர்மங்கள் சீர்திருத்தமான செயல்கள், அதை செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி உண்டுன்றான். முஹ்சினூன் அப்படிங்கிற சொன்னா அழகான காரியங்களை செய்யக்கூடியவர்கள். எஹ்சான்ங்கிற வார்த்தை ஹசன் அப்படின்னு சொன்னா அழகு, எஹ்சான்னா அழகானவை, அதை செய்யக்கூடியவர்கள் முஹ்சின். என்ன சலாம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றான், சீர்திருத்தமான காரியங்கள் நல்லா கவனிக்கும். அழகான காரியம் ஒண்ணு, சீர்திருத்த காரியம் ஒண்ணு, ரெண்டு இருக்கு. ரெண்டு காரியமும் செஞ்சா ஜெயம் இருக்கு. செய்யக்கூடாத ரெண்டு பத்தி சொல்றா செஞ்சா மாட்டுவேன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. செஞ்சா சாராயம் குடிக்காதே, குடிச்சா வட்டி வாங்காதே, வாங்கினா தொழுதுக்கு தொழுதா சார் லாபம், தொழிலண்ணா மாட்டு, ஜக்காத்து கொடு கொடுக்கலன்னா மாட்டு, விபச்சாரம் செய்யாத செஞ்சா தண்டனை, திருமணம் செஞ்சுக்க செய்யலன்னா தண்டனை. புரியுதா? சட்டம் ரொம்ப சிம்பிள், இதுக்கு என்ன பெருசா ரெண்டு முடிக்கும். அப்போ எப்படி எடுத்துக்கிறது அப்படி இல்லை, நல்லா எல்லாம் செய்வான், எல்லாம் அவங்க போட்ட விதி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்தா சாப்பாடு வேணுமா? வரும்போது போட்டது கிடைக்காது, வண்டி ஏறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துல தான். எல்லாம் அல்லா பார்த்து பாஞ்சி, அல்லா அல்லா பிச்சை வாழ்ந்து எதுனாலும் வராதுச்சு, அவன் பார்த்து பாஞ்சி அல்லா என்ன நம்ம கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்து முடி அப்படின்ட்டு இருந்தார். அப்போ அந்த இடத்துல போக கேட்ட, ஏன் நீங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னாலாம் கறியெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தேன் வாங்க சாப்பிடுங்க. வீட்டுல பொம்பளை கேட்டா வாங்கி கொடுத்தேன், என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் நீங்க தானே சொன்னீங்க எல்லாம் அல்லா செய்வான்ட்டு, உங்க பொண்டா நீ ஏன் கறியை கேட்டாங்க, நீங்க எப்படி வாங்கி கொடுத்தீங்க, இப்பயே நீங்க சமைச்சு வச்சிருக்கீங்க அங்க போனீங்க, அதான் நான் கறி தானா நடந்தது சமைச்சு கொடுத்தீங்களோ அதுதான் நீங்க திருட்டு போட்டுத்தானே. காலைக்கு மார்க்கெட் போகணும், நீங்க மார்க்கெட் போறியே, வீட்டுல உட்கார்ந்து மார்க்கெட் ரொம்ப தெரியல, நல்லா செய்வான் அது விரிச்சு வரும்ல, அது எப்படி தெரியுது இல்லை
வயித்த பசிக்கணும்னா போய் திங்கணும் உழைக்கணும் காசு வேணும்னு தெரியுது இல்ல. அப்போ மற்ற விஷயங்கள்லயும் இதுதான் இருக்கும்னு ஏன் தெரியல. எல்லாம் அல்லா பார்த்துப்போம், அல்லா பார்த்துப்போம், மேல இருக்கோம் பார்த்துப்போம், கீழே இருக்கோம் யார் பார்த்துக்கோ. இப்போ நம்ம கடமைகள் இருக்கு. அப்போ இந்த விதி என்பது என்னன்னா, இது எப்படி நீங்க எடுத்துக்கொள்வீங்க, எப்படி எடுத்துக்கொள்வீங்க. இப்போ ஒரு விதை இருக்கு, ஒரு தானியம் இல்ல ஒரு விதை இருக்குன்னா என்ன, ஒரு தானியம் ஒரு விதை இருக்கு, அதுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் ஈரம், கொஞ்சம் காற்று, கொஞ்சம் வெளிச்சம் வந்தா முளைக்கணும் அப்படிங்கிறது அவன் போட்ட ரூல். ஒரு விதை முளைக்கிறதுக்கு கொஞ்சம் காற்று வேணும், இது கொஞ்சம் ஈரப்பதம் வேணும், கொஞ்சம் வெளிச்சம் வேணும். இதெல்லாம் விதைகள் முளைப்பதற்கு விதித்த விதி. அது எந்த விதைக்கு கிடைச்சாலும் முளைச்சிடும். சரியா? ரெண்டாவது, அது முளைச்சிருச்சு சொன்னா அதுக்கு இத்தனை டைமுக்குள்ளார அதுக்கு மீண்டும் காற்றும் வெளிச்சமும், அதாவது சூரிய வெளிச்சமும் கொஞ்சம் நீரும் கிடைச்சா அது தண்டு விட்டு வளரணும் அப்படிங்கிறது விதி. இத்தனை நாட்களுக்குள்ளார இவ்வளவு அமௌண்ட் சேர்ந்துருச்சுன்னு சொன்னா அது இவ்வளவு தூரம் வளரணுங்கிறது அவன் போட்ட விதி. எப்படி கேட்பீங்க? 5 + 3 எவ்வளவு வரும்? 8. இதுதான் கணக்கு. இது மாத்துறது இல்லை, அது மாத்துறது இல்லை. 8 இன்னொரு விதத்துலயும் வரும், 4 + 4 4 + 4 8 வரும், 7 + 1 வரும், 6 + 2 வரும், 9 - 1 வரும். சரிங்களா? 9 - 1 8ங்கிற விதி வரும். இது வைக்கிறது அத்தனையும் மனித இடத்துல கொடுத்தாச்சு. ரிசல்ட் 8. இத்தனை வச்சுக்க எண்ணு கூட்டி கழிச்சு கரெக்டா கணக்கு போட்டு கொண்டு வா. இதுதான் இப்போ கலந்து நான் சொல்ல வர்றது. இப்போ கொடுத்தாச்சு, அதான் அந்த செடி இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு சொன்னா அது பூ பூக்கணும் இல்ல கதிர் விடணும் அப்படிங்கிறது விதி. இத்தனை நாளைக்குள்ளார அதுக்கு நீர் கிடைச்சிச்சுன்னா அந்த கதிர் முத்தணும், பால் பிடிக்கணுங்கிறது விதி. பால் பிடிச்சிச்சுன்னா இத்தனை நாள் அது முத்தணுங்கிறது விதி. முத்திருச்சுன்னா இத்தனை நாள்ல மீண்டும் அது விதைக்கு முளைக்கிறதுக்கு தயாரா இருக்குங்கிறது விதி. இப்போ மனுஷங்க என்ன செய்யணும்? அத அந்த விதை நல்ல ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு உள்ள எடுத்து வச்சிருந்தா முளைக்குமா? முளைச்சாலும் கொஞ்சம் ஈரமும் கொஞ்சம் காற்று பட்டுச்சு முளை விட்டுருச்சு, வேஸ்ட். எங்க மூளையில இந்த விதை நல்லா முளைச்சிச்சுன்னா மூளையில எந்த லாபமும் இல்லை. அப்போ அது லாபத்தை தரணும்னு சொன்னா மனுஷன் அந்த விதையை கொண்டு போயிட்டு நாற்றங்கால்ல விதைக்கணும். நாற்றங்கால்ல விதைக்கணும்னு சொன்னா நாற்றங்கால அவன் முதல்ல ரெடி பண்ணணும், பிறகு அந்த விதைகளை கொண்டு அவன் அங்கே விதைக்கணும். இது மனிதன் செய்ய வேண்டிய வேலை. உலகதா மனுஷன் செய்ய வேண்டியது. அப்போ அந்த விதையை கொண்டு அங்க விதைக்கிறது மனுஷன் செய்ய, அந்த விதைக்கு அந்த நீரும் வெளிச்சமும் கிடைச்சா முளைக்கணுங்கிறது விதி வேலை செஞ்சிடும்.
சரியா? அது இந்த நாள்ல மீண்டும் அதற்கு தண்ணியும் போதுமான ஊட்டமும் மனுஷன் கொடுத்தானே, ஆனால் அது இவ்வளவு தூரம் வளரணுங்கிறது விதி வேலை செஞ்சிடும். அதை பறிச்சு கரெக்டா இவ்வளவு தூரம் நடந்து சரியா மனுஷன் செஞ்சுட்டான்னா ஒரே இடத்துல இருந்து இங்கீஸ் ஆகாம விலாவதியா நல்லா பெருசா வளர்றது விதி வேலை செஞ்சிடும். அவன் அதுக்கு உண்டான விஷயத்தை சரியா பாதுகாத்துக்கிட்டு உரமும் தண்ணீரும் கரெக்டா கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அது வளர்ந்து அந்த பருவம் வந்த உடனே கதிர் விடணுங்கிற விதி வேலை செஞ்சிடும். அவன் சரியா அதை பாதுகாத்தானே ஆனால் அந்த கதிர் முத்தி மணி பிடிச்சி நின்றுடும், விதி வேலை செஞ்சிடும். இப்போ இறைவனுடைய விதி அங்க வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அங்க மனுஷனுடைய முயற்சிக்கும் இடம் இருந்துகிட்டு இருக்கு. விளங்குதா? இது மனுஷன் செய்ய வேண்டியது கரெக்டா செஞ்சுக்கிட்டு வந்தா இப்போ விதியும் கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருந்தது. இந்த இடத்தில் ஒரு நெல் போட்டு பயிர் வந்து அதை கொண்டு போயிட்டு ப்ராப்பரா அவன் பாதுகாத்துட்டு வந்தான். தான் செய்ய வேண்டிய வேலையை மனிதன் கரெக்டா செஞ்சா விதி கரெக்டா வேலை செஞ்சுட்டு என்ன வரும் கடைசியில அது ரிசல்ட் கொடுக்கும் பொழுது அந்த ரிசல்ட் பியூர் அல்லாவிடத்து ப்ராப்பரா இருந்தா அதற்கு உண்டான தகுதியை கைகொடுக்கும். அந்த ஒண்ணு பத்தா மாறணுமா, நாற்பதா மாறணுமா, நூறா மாறணுமா, இருநூறா மாறணும், இருநூறா மாறணும் யார் விதிக்கிறது? இது மட்டுமே அவன் கைகிறது. பாக்கி என்ன? நீங்க வேலை செய்வீங்க, விதி வேலை செய்வீங்க, நீங்க வேலை செய்வீங்க, விதி வேலை செய்வீங்க, இதுதான் விதி. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், வீட்டுக்கு பார்த்து முன்னாடி நெல் வந்து சேரணும்னா வேலை செய்யா விதி. அப்போ விதி வேலை செய்ய ஏது? பட்னிங்கிற விதி இருக்கும். வேலை செய்ய நீ பட்னியா இருந்து செத்து போகிற விதி வேலை செய்ய. சரியா? விளங்குச்சா? அப்போ மனித முயற்சிங்கிறது எந்த அளவு, இறைவன் விதிக்கிற விதிங்கிறது எந்த அளவு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த செய் செய்யாதேங்கிற வார்த்தை. அப்போ ஒரு விதையை விதைச்சு அதை அறுவடைக்கு கொண்டு வர்ற வரைக்கும் செய் செய்யாதேங்கிற ரெண்டுமே வரும். சரியா? சில இடத்துல செய்யணும், சில இடத்துல செய்யாதே. அப்போ ஒரு பொருளை பாதுகாக்கிறதுக்கு சட்ட திட்டத்துல செய்யணும் இருக்கும், செய்யாதே இருக்கும். இப்ப எது அத நாத்தங்கால கரெக்டா வைக்கும் சொல்லியாச்சு, நாத்தங்கால நாத்து விட்டாச்சு, நாத்தங்கால விட்டு வைக்காதே செய்யாதேங்கிறது விட்டு வச்சா பயிர் வர. அப்போ செய் செய்யாதேங்கிறது அடுத்தடுத்து ஒட்டி ஒட்டி வரும். அப்போ வாழ்க்கையில் சட்ட திட்டங்களும் இப்படித்தான் இருக்கும். விபச்சாரம் செய்யாதே, திருமணம் செய். திருமணம் செஞ்சாலும் மனைவிட்ட இதை செய்யாதே விதி, செஞ்சா இதை செஞ்சுக்கு. விளங்குதா? அப்போ எது ஆளுமா ஆளுமாக்கு வச்சிருக்கோ செய் சொல்லிருக்கோ அதுக்குள்ளாதே என்ன இருக்காது, செய்யாதேங்கிற வார்த்தையும் இருக்கும். சட்டம் அப்படிதான் வரும். விளங்குதா? இப்போ தொழுகை தொழணும் இது செய்யும்னு சொல்றது, தொழுகையில இது செய்யாதேன்னு விளங்குதா? விளங்குதா? அப்போ அந்த செய் செய்யாதேங்கிறது இன்சைட் அவுட் சைட் ஒத்து ஒத்து போகும். அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் செய் செய்யாதேங்கிற தெளிவு அவசியம். இந்த அவசியத்தை சொல்லி கொடுக்கிறது தான் ரசூல்கள் வந்து கரெக்டா செஞ்சு காட்டுறது. சொல்றது இல்லை, இப்ப நான் சொல்றேன் விளங்குற மாதிரி தெரியுது, ஆனா எக்ஸாக்ட்லி அதுதான் அந்த பகவத்கீதையில அந்த வசனம் சொன்னீங்க, அது பெரியவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. அது ஒரு ஆளு புரியுதா? இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏதோ விளங்குற மாதிரி இருக்கு, ஆனா எக்ஸாக்ட்லி இல்லை. எப்போ தெரிய வரும்? நான் அதை செஞ்சு காட்டும் பொழுது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், சாதாரணமா அதை பத்தி சொல்லும்போது புரியாம இருந்தது, உதாரணம் சொல்லும் போது புரியும். அப்போ செஞ்சு காட்டினா தெளிவா இருக்கும். அப்போ அந்த விளக்கத்தை கொடுக்கவும் அதை செஞ்சு காட்டவும் தான் ரசூல் மார்க்கம். அப்போ அவர்களை தவற விட்டு வந்து சொன்னா வாழ்க்கை. அப்போ ஈமான்ங்கிற ஒரு விஷயத்திலேயே இத்தனை வகாப்போம். அடுத்து கனிமா சொன்னோம், கனிமாவுடைய தாற்பயம் இந்த ஈமாவுடன் சம்பந்தப்பட்டது. அடுத்து தொழுகை, கரிமாங்கிறது உயிர்,
ஆடக்கூடியவன் மட்டும்தான் நாம் அடிமைகள். இந்த வார்த்தையை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா நிலையிலும் சட்டம் அமர்ந்து தான் செல்லணும். எல்லா நிலையிலும் நாம் அடிமையாக தான் இருக்கணும். எங்கேயும் நாம் சொல்லணும்னா முடிவெடுக்க முடியாது. இதுதான் பேசே, இதான் பேசே, முடிவெடுக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் சொன்னதுதான் நடக்கணும். அப்போ படிப்பு இதுதான் விதி, ஏற்றுக்கணும். திருமணம் இதுதான் விதி, ஏற்றுக்கணும். குழந்தைகள் இதுதான் விதி, ஏற்றுக்கணும். வியாபாரம் இப்படித்தான் விதி, ஏற்றுக்கணும். அப்போ வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்துக்கும் செட்டப்புக்கும் அதான் அடுத்து வந்திருக்கிறது தொழுகை. தொழுகை என்பது நாம இப்படி நினைச்சிட்டு இருந்தோம், அது இல்லை. தொழுகை மானக்கேடான விஷயத்துல இருந்து உங்களை பாதுகாப்புனா வெறும் குளிஞ்சு நிமிர்ந்து எழுந்திருக்கிறது எப்படி மானக்கெட்ட வெளில போகணும்னு கேள்வி எழுப்பியிருந்தோம். அது அதல்ல விஷயம். குளிஞ்சு நிமிர்றதுல கரெக்டா செஞ்சா மானக்கேடு போகும் அப்படிங்கிறதுக்கு பேசிக்கா இருக்க விஷயத்த பார்த்துருந்தோம். இன்னும் ஆழமான விஷயத்த பத்தி பேசல, இன்னும் நிக்கிது அந்த இடம். அதுக்கு இன்னும் நீங்க மேல எந்திரிச்சு வரல. எப்போ நீங்க எல்லாம் வருவீங்கன்னு தெரியல. தொழுகை எப்படி மானக்கேட்டிலிருந்து மனுஷன் வெளியில் எடுக்கும்? ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பொது எடுத்துட்டு தன் இறைவன் முன்னால் பணியக்கூடிய ஒரு ஜீவன் எப்படி தப்பான வாழ்க்கைக்கு போக முடியும் மென்டலி? அப்போ பிசிக்கலி என்ன ஆகும் என்னன்னு தெரியல. அப்போ தொழுகை என்பது நிஜத்தில் என்னது? மரணத்தை வெல்லும் ஆயுதம். அப்போ சஜூதுல என்ன நடக்கும்னு பார்த்தோம். தெரிஞ்சிருக்கல சஜூத் ஞாபகத்தில் சஜூதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அப்போ மரணத்தின் நேரத்தில் வர்றதா சஜூதுல இருக்கு மரணஸ் அப்போ அந்த நேரத்தில் சஜூதுல நம்ம உண்மையில அம்மாவைத்தான் நினைக்கிறோம் சொன்னா மரண வேலையில் யாரை நினைப்போம்? அம்மாவைத்தான் நினைப்போம். ஸோ நாம இன்ஷாவா ஜெயிச்சு சரியா. அடுத்து நோன்பு. நோன்பு இருக்கிறதுனால இரையச்சம் வரும்னு சொல்லிடுவோம். வெறும் பசிச்சு இருக்கிறதுனால எப்படி இரையச்சம் வரும் கேட்டோம். இப்போ என்ன நடந்தது நிஜத்தில் அது என்னன்னு பார்த்தோம். நோன்பு இருக்கிறது உடல் பசி, உடல் பசி ரெண்டத்தையும் கண்ட்ரோல்ல வைக்கிறது. அது ரெண்டுத்தையும் அது சொல்ல நேரத்தில் உடம்பு கேட்கும்போது கொடுக்காம குடிச்சு வச்சு நாம சொல்லும்போது அதுக்கு கொடுத்து மனசை புலன்கள்ல இருந்து அதாவது இந்திரியம் சென்சஸ்ல இருந்து பிரிச்சு மனசை கையில் எடுக்கிறது. மனசுக்கிட்ட இருந்து ஆத்மாவை பிரித்து மேலே தூக்குறது. இதுதான் நோன்புட வேலை. அடுத்து ஜகாத்துன்னு சொன்னோம். ஜகாத்து என்ன விளக்கம் கொடுத்தோம்? தூய்மைப்படுத்தக்கூடியன்னு பார்த்துட்டு இருந்தோம். வெறும் எப்படிமே நூற்றுல ₹2000 எடுத்து கொடுத்தா நாம எப்படி தூய்மையா போகணும்னு யோசிச்சோம். வெறும் ₹2000 கொடுத்துனா வீடு சுத்தமாயிட முடியும். அப்போ அதுக்கு பின்னால் வேற என்ன மாதிரி நினைச்சோம்? ரியாலிட்டி என்ன? டோட்டல் மென்டாலிட்டி மிருகத்தின் குணத்தை வந்து அப்படியே மாற்றி மனுஷனை கொண்டு வருகிறது. மிருகம் என்ன செய்யும்? எல்லாம் எந்தும்னு சொல்லக்கூடியது. இப்போ நாய் இருக்கு, ரெண்டு நாய் ஏன் சண்டை போடுது? எல்லாம் எந்த சோத்தை போட்டா அது சாப்பிடா இது கடிச்சு தோட்டம். கோழி எடுத்து சோறு போட்டா என்ன செய்யும்? ஒன்று எல்லாத்தையும் எடுத்து மற்றதை அடிச்சு தோற்றும். அப்போ எல்லாம் எந்தும்னு சொல்றது மிருக குணம். சில மிருகங்கள் சேர்த்து சாப்பிடும் சாப்பிடும் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும். என்ன உனக்கும் அப்படிங்கிறது மனுஷத்தன்மை, எனக்கும் உனக்கும்ங்கிறது கூட்டி மனுஷத்தன்மை. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, உனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மனுஷத்தன்மை, மேம்பட்ட மனிதத்தன்மை. அப்போ ஒட்டு மொத்தமா எனக்குன்னு சொல்லிட்டு இருக்க மிருக குணத்திலிருந்து உனக்கு எடுத்துக்கொடுக்க, இது உன்னுடைய உரிமை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனம் பக்குவப்படுறது. இதுதான் தூய்மை. அந்த மிருகத்தன்மையிலிருந்து மனுஷனை தூய்மைப்படுத்தி மனுஷன் கொண்டு வருது. அதனால ஜகாத்துக்கு அந்த ஆக சமுதாயத்தில் ஒரு மனுஷன் வாழும் பொழுது ஏழைக்கு இயலாதவனுக்கு பலகீனமா இருக்கிறவனுக்கு அவனுடைய பங்கை கொடுக்குற அளவுக்கு மனசை சுத்தப்படுத்துது. எல்லாம் தனக்குன்னு சொல்லி எடுத்துக்கூடிய அசிங்க பிடிச்ச வாழ்க்கையிலிருந்து மனுஷனை விலக்கி எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்கு கொண்டு வருது.
சகாத் என்பது இப்படித்தான் தூய்மைப்படுத்துவது. அடுத்தது ஹஜ்ஜி, அது எப்படி பார்த்தோம் எல்லாமே இங்க இருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, காவத்துக்காக போயிட்டு வர்றதுனால எல்லாம் சரியா போகணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி சும்மா அங்கே போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தால் போயிட்டு வந்தால் அது எப்படி ஆண்டு பிறந்த குழந்தை போல ஆயிடுவாங்க, அப்போ கையில காசு வச்சுருந்து போயிட்டு வருவான், கையில காசு இல்லாதவங்க நல்லா துரோகம் பண்ண மாதிரி தானே அர்த்தமா போச்சு. இறைவன் எப்படி செய்வானா, காற்று தண்ணி சூரியன் இதை எல்லாத்தையும் பொதுவா வச்சவன், இந்த மாதிரி விஷயத்த மாத்திரம் எப்படி ஒருத்தருக்கு மாத்திரம் கொடுப்பான், சிந்திக்க வேண்டாமா, அப்ப அது பின்னால என்ன ஒளிஞ்சிருக்கு, அது கையில காசும் உடல் வளமும் உள்ளவன் தான் போகக்கூடிய வேற என்ன சொன்னா, அப்போ அது உடல் வலிமையும் ஆளுமையும் வசதியும் உள்ளவன் செய்யக்கூடிய காரியம்னு சொன்னால், அப்போ சமுதாயத்தில் வலுத்தவன் பொறுப்பில் இருக்கக்கூடியவன் செய்ய வேண்டியது என்ன அர்த்தம் தெரியாது, அப்போ அது பொறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நீ ஸ்ட்ரைக் ஆகவனுக்கு, அப்போ இறைவன் ஒருவன் தெரிஞ்சு அவனுக்கு நான் அடிமைன்னு தெரிஞ்சு கரெக்டா வாழக்கூடிய அந்த வாழ்க்கை மரணத்தை வெல்லக்கூடிய அசுத்தத்திலிருந்து வெளிப்பட்ட மானக்கேடான விஷயத்திலிருந்து வெளிப்பட்ட ஆத்மா, ரெண்டு பசிகளையும் தாண்டி ஆத்மாவை மேல எழுத்து கொண்டு வர ஆத்மா, சுத்தம் செய்யப்பட்ட அந்த ஆத்மா, கடைசியா முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு சுத்தமாயிட்ட பிறகு ரிட்டர்ன் பேக் பயணத்துக்கு ரெடியாக ஆச்சு. சரியா, அப்ப என்னது தியாகம், ரிட்டர்ன் பேக், ரிட்டர்ன் போறது யார்கிட்ட, தன்னை படைக்கும் போற ஏழாம் பேர் என்ன கசம் அது, அதை போட்டு வந்தாச்சு. இது பேசிக்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது சம்பந்தப்பட்ட இன்டெப்த் விஷயத்த உங்களுக்கு செட்டை பண்ணி போட்டு கொடுத்துருந்தோம் பாத்தீங்க இல்லையா. அப்போ அதை எடுத்துக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் வந்தது ஜென்ரலாக இருக்கும், இது வரைக்கும் ஞாபகத்தில் தான் இது ஒன்று ரீகேப் பண்ணிட்டு வரேன், ஞாபகம் வருதுல இப்போ. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவோம், யார் யார் உட்காந்து வந்து போயிட்டு மோகன் கழிவுலாம் அடுப்புல கரண்ட் வச்சுட்டு வாங்க. ஆமா, நான் கிளாஸ் எடுத்துருக்கேன் உட்காந்து. இப்போ அடுத்து செட்டப் இதெல்லாம் செய்ய போகும்போது இது வெறும் உரை, இது என்னுடைய உடைமை நான் இல்லைன்னு விளங்கி கொண்ட போது உட்கார்ந்து வைத்தான் தெரிஞ்ச அப்புறமா நான் இது நமக்குள்ள கூடிய செட்டப் யதார்த்தமான சில கேள்விகளை கேட்டிருந்தேன். இரண்டு குரல் வர்றது என்ன, ஒவ்வொரு விவகாரத்துக்கும் பிறகு அப்போ அதை பற்றிய விளக்கம் தெரியணுன்றது. சில விஷயத்துல ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு, செய்யணும் ஒன்று சொல்றது, செய்யாதுன்னு ஒன்று சொல்றது. அப்போ செய்யணும் சொல்றது யாரு, செய்ய வேண்டாம்னு சொல்றது யாரு, அப்ப இந்த விஷயத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டது என்ன, 4 பகுதிகளா இருக்கு, ஆனால் எனக்கு தொடர்பு வேற வேறையா இருக்கு. என்ன ரஹ்மானியத்தின்போதுவானியத்துக்குள்ளாரதான் எல்லாமே உட்காருது. இது வெறும் ஸ்ட்ரக்சர் தான் விளங்கி போடுறது நம்ம காட்டுறது. என்ன இப்ப என்ன போச்சுன்னா, இந்த நஃப்ஸ் ஆத்மாங்கிறதுதான், இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள வேலை செய்யறதுக்கு இருக்கிற சக்தி தான் எது, சரியா விளங்கிச்சா. இப்ப விஷயம் என்ன, இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்குது அறிவு, இதுக்கு நடந்து இடையில இருக்குது மனம், இதுக்கு 5 சென்ஸ், இது மிருகம், இதுதான் உடம்பு. இந்த உடம்புக்குள்ளார தான் இந்த ஆத்மா உட்காந்துருக்கு, இதுக்குன்னு டியூட்டி இருக்கு, இதுக்குன்னு டியூட்டி இருக்கு, இதுக்கு டியூட்டி இருக்கு, இதுக்கு டியூட்டி இருக்கு, இதுக்கு தன்மை இருக்கு, இதுக்கு தன்மை இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும். இது எத்தனை, 4 விதமா இருக்கு. 1 ஆவியா ஒரிஜினலா இருக்கு,
ரெண்டாவது ஆற்றலா இருக்கு, மூன்று என்னது மலக்குகளா இருக்கு, நாலு உயிரா இருக்கு. சரியா? இது இந்த உயிர் எதுக்கு இந்த உடலுக்கும் இந்த உடலுக்கும் இந்த ஆத்மா இருக்கக்கூடிய பேஸ்ட். ஏற்கனவே சொன்னோம், ஞாபகத்துக்கா குழம்ப வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம். சரியா? என்ன வச்சு சொல்லியிருந்தேன் சரிதானா? ரியாதம் இருந்தது ஆத்மா. இப்போ நீங்க பார்க்கறது அவங்களுடைய உடம்பு. இந்த உடம்புக்குள்ள ரியாசம் இருக்கிற இந்த ஆத்மா இருக்க தேவைப்படுறது உயிர். இந்த ஆத்மா இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு வேலை செய்யறதுக்கு தேவை ஆற்றல். நல்லா புரிஞ்சுக்கீங்க? இந்த ஆத்மாங்கிறது ரியாசம் இருக்கிற ஆத்மா, அது இந்த உடம்புக்குள்ள இருக்கு. இந்த உடம்புல ரியாசம் இருந்தது, இது ரியாசம் உடம்பு. விளங்குற எப்படி? இது எல்லாம் இந்த உடம்புல ரியாசம் இருந்தது. இந்த உடம்பு ரியாசம் இருக்குள்ள ரியாசம் இருக்கா கூட, இந்த உடம்புக்குள்ள ரியாசம் வந்து இருந்துகிட்டே இருந்ததுக்கு உயிர் தேவை. இந்த உடம்புக்குள்ள ரியாசம் சுத்துறதுக்கு உயிர் தேவை. இந்த உடம்போட ரியாசம் சுத்தத்துக்கு உலகத்துக்கு மேல ஆற்றல் தேவை. சரியா? இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மனம் தேவை. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த ஆத்மா இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட மற்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு தேவை. இந்த உடம்புக்கு இந்த மனத்தை வேலை செய்யறதுக்கு அஞ்சு சென்ஸ் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்குணர்ச்சி இருக்கு. இவை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணித்தான் இந்த மனம் ஆத்மா கிட்ட பேசுது. அந்த ஆத்மா நம்புறது கொஞ்சம் தான், மற்ற விஷயங்கள் இருக்கு. இது அங்காம இதுக்கு எதிரானதான் ஒரு ஒண்ணுக்கு எது சைத்தானி இருக்கு, அது இந்த நஃப்ஸுக்கு எதிரானது. இந்த ரஹமானியத்து மிருகத்தனத்துக்கு ஆப்போசிட். மிருகத்துக்கு உங்களுக்கு உடல் பசி உண்டு, உடல் பசி உண்டு. ஆவிக்கு அது கிடையாது. இது குட்டி போடும், அது குட்டி போடாது. இதுக்கு பசிக்கும், அதுக்கு பசிக்காது. இதுல ஆண் பெண் உண்டு, அது ஆண் பெண் கிடையாது. இது செத்து போகும், அது சாகாது. சரியா? இது ரெண்டும் ஒரே மாதிரியான கேட்டகரி. ரெண்டுத்துக்கும் பலம் இருக்கு, பலகீனம் இருக்கு. இது ரெண்டு தான் எதிரி. இதை ஒழிக்கிறதுக்காக தான் இது காத்துக்கிட்டு இருக்கு. இது பொழைக்க இது சப்போர்ட் பண்ணும்போது, இது இருக்க இது சப்போர்ட் பண்ணும். ஆனா இதுக்குள்ளாரத்தான் இது இருக்கு. இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் கேமுக்கு தான் இடம் இது. இதுக்குள்ள யார் எவ்வளவு நேரம் இருக்கிறதுங்கிற பொறுத்து தான் வெற்றி தோல்வி. ஆனா இது கொடுக்கப்பட்டது இதுக்காக. இது இருக்கிற இடத்துல இதுக்குள்ள அதிக நேரம் இருக்கும்போது இது தோத்து போச்சு, கேம் ஓவர். இதுக்குள்ள இருந்து இதை எவ்வளவு தூரம் இது அடிச்சு துரத்திக்கிட்டே இருக்கோ ஜெயிக்கலாம். அப்போ சைத்தான உடம்பை விட்டு வெளில வைக்கிறது அதுதான் ஜெயம். அப்போ வெளியில வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் ஏற்கனவே பார்த்தது. சரியா? அப்போ இந்த உடம்பு என்னன்னு தெரியணும், இதுதான் மிருகம். இந்த மிருகம் என்ன செய்யும் தெரிஞ்சுக்கணும். இந்த மிருகம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமானது. அந்த மிருகத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆணோ பெண்ணும் நடந்து கொள்வாங்க. அந்த மிருகத்தை கையில எடுக்கிறத பொறுத்து தான் இந்த ஆத்மாவோட வெற்றி தோல்வி. அப்போ இந்த உடம்பு எது சம்பந்தம் அஞ்சு சென்ஸ்ன்னு சொன்னாரோ, எத்தனை வந்ததுன்னு சொன்னோம், எத்தனை பன்னெண்டு உறுப்பு, பன்னெண்டு மெட்டீரியல் சொல்லி கொடுத்தாரா?
புரியுதா? அப்போ எப்போ குழப்பம் வரும்? கான்சன்ட்ரேஷன் இல்லை, தெளிவு இல்லை, குழப்பம். குழப்பம் எப்போ வரும்? கான்சன்ட்ரேஷன் இல்லாத குழப்பம் வரும், தெளிவு இருக்காத ஒரு விஷயம். அதான் அவனுக்கு தேவை. குழம்புனாத்தான் சாய்க்க முடியும். இப்ப நல்லா பாருங்க, வேட்டை மிருகங்கள் செய்யற விஷயத்த பாருங்க. வேட்டை ஆடக்கூடிய மிருகம் அது குழம்பாது. வேட்டை ஆடப்படக்கூடிய விஷயத்த குழப்பம் காய்ச்சு பாத்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு மிருகத்தை கரெக்டா போக்கஸ் பண்ணும், அதை நோக்கித்தான் நகரும். நிறைய இருக்கு, தூக்கி போடலாம், கையில மாட்டிக்கணும், அப்படி எல்லாம் வேட்டையாடாத எந்த மிருகம். பத்து மாடு வைக்கிட்டாலும் ஒரு மாட்டை கரெக்டா போக்கஸ் பண்ணும், அதை நோக்கித்தான் நகரும். அதான் ஃபிக்சேஷன். இதுதான் வேட்டையாடக்கூடிய ஆட்கள் செய்யறது. அப்போ ஷைத்தான் நம்மளை வேட்டையாடணும் முடிவோட இருக்கா, அவன் போக்கஸ்டா இருப்பான், நம்ம போக்கஸ கரைச்சு. அப்போ நாம போக்கஸ் நம்மால செய்ய முடியல, மனம் ஒருமுகப்படலன்னு சொன்னா நாம ஷைத்தானுடைய இலக்குக்கு மாட்டிக்கிட்டோம். சில பேரை பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டு பேசிக்கிட்டே இருப்பான், சுவாசமா பேசிட்டு இருப்பான், ஏதாவது ஒரு நாளகான பொண்ணு போச்சுன்னா உலக ஆச்சு, அவன் என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியாது. எத்தனை பெண்களை பார்க்கலாம், ஆம்பளை கிட்ட வந்து பேசணும் நர்வஸ் ஆயிடும். கான்சன்ட்ரேஷன் காரி. இந்த பதட்டம் தான் வேட்டைக்கு முதல் அதிகாரம். இந்த பதட்டத்தை ஒரு பெண் கிட்ட எந்த ஆண் பார்த்துறானோ வேட்டை மிருகம் துயிருவான். அந்த பெண்ணை தூக்குறது சர்வசாதாரணம், பட்டுன்னு துயிக்குவான். பதட்டம் போகுது. எப்போ பதட்டம் வரும்? எதிர்பார்ப்பு இருந்தா பதட்டம் வந்து எந்த தவறும் தெரியாமல் நடப்பது இல்லை. நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பேசிட்டேன், இருக்கிறதுல பெரிய லொள்ளையே தான் திருத்தணும். போய் பக்கா யாரும் தெரியாம தவறு செய்வது இல்லை, தெரிஞ்சேதான் செய்வோம். ஏன்னா நம்ம ஜீன்ஸ்ல அதுதான் இருக்கு. ஆதம்க்கும் ஹவ்வாவுக்கும் தான் செய்வது தவறுன்னு தெரிஞ்சுதான் செஞ்சார். செய்யாதேன்னு சொல்லி தரப்பட்ட பிறகும் சபலத்துக்கு உள்ளாய் செஞ்சாங்களே தவிர தெரியாமல் ஒன்றும் செய்யல. இந்த உண்மையை மூடி மறைக்க நான் விரும்பல. இப்போ இங்க இருக்க மரம் பாக்குறீங்க, நேர்த்தி வரைக்கும் இல்லாம திடீர்னு இன்னைக்கு வந்துருமா? அதற்கு விதை எப்பொழுதோ போடப்பட்டு அது துளுத்து முடச்சிருக்கும், துளிர்த்திருக்கும், நாத்து விட்டிருக்கும், வளர்ந்திருக்கும், மரமாயிருக்கும். அதை போலவே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தப்பு செய்யறாங்கன்னு சொன்னா அதற்குண்டான விதை எப்பொழுதோ விதைக்கப்படும். அந்த ஐடியா இல்லாம தவறு செய்ய முடியாது, 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 முடியாது. நான் ஏற்கவும் நல்லா தெரியும் தவறு. குடிகாரன் அத்தனை பேருக்கும் தெரியும் தான் செய்வது தவறு. தப்பான வாழ்க்கை வாழ்க்கை அத்தனை பேருக்கும் தெரியும் தான் செய்யறது தவறுன்னு. கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்லா தெரியும் அது தவறுன்னு. திருடுறவனுக்கு நல்லா தெரியும் அது தவறுன்னு. பொய் சொல்றவனுக்கு நல்லா தெரியும் அது தவறுன்னு. ஏமாத்துறவனுக்கு நல்லா தெரியும் அது தவறுன்னு. கோவிலுக்கு போறவனுக்கு, சாமி சிலையை கும்புறவனுக்கு நல்லா தெரியும் அது தவறுன்னு. இறைவனை தவிர்த்து மற்றவர்களை கூப்பிடுறவர்களுக்கு நல்லா தெரியும் அது தவறு. இறைவனை விட்டுட்டு மற்றவர்களை அழைப்பவர்களுக்கு நல்லா தெரியும் நான் செய்வது தவறு. மறதி வேற, மறைத்த மறை, மறதி கொஞ்ச நேரத்துக்கு தான் தெரியும். ஆனாலும் என்ன விஷயம், அதுதான் வார்த்தையே. இங்கதான் சைத்தான் விளையாடுறது. ஆசுவாசப்படுத்தி நான் இருக்கேன், நீ பாசிட்டு நான் இருக்கேன், நீ கவலைப்படாது.
मुदल विषय उड़ पे उम्मीद
கணவனுக்குண்டான உரிமையை கொடுக்க மறுப்பது, மனைவிக்குண்டான உரிமையை கொடுக்க மறுப்பது, அவர்களுக்கு உரிமை உள்ள பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது, கள்ளத்தனம், ஃப்ராடு, அதாவது உரிமை மீறல், தன் கடமையை திருடுவது, செய்யாமல் விடுறது, கடமை திருட்டு, செயல் திருட்டு, இப்படி மாறி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தா கடைசியில் எங்க வந்து நிற்கும்? ரெண்டே விஷயம், ஒன்று உரிமை, ரெண்டாவது கடமை. கடமை டியூட்டி அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டே விஷயம். அப்போ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, டியூட்டி என்ன தெரியணும், உரிமை என்ன, மற்றவர்களுக்கு நம்ம மேல என்ன உரிமை இருக்கு. உரிமை எடுத்தாலே மூணா பிரிஞ்சதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது இதுதான் சிக்க போறது, அப்போ எல்லாமே மாட்ட போறது இவாதுலதான். சில பேர் மாட்டுவாங்க, தொகுக்கல்லால சில பேர் மாட்டுவாங்க, ஆனால் எல்லாரும் மாட்ட போறது எந்த இடம், தொகுக்கல் இபாதுல தான் மாட்ட போறது. இபாதுனா படைப்பு, அல்லாவின் படைப்புகளுக்கு நாம் என்ன செஞ்சோம், அவைகளுக்கு இருக்கக்கூடிய நம்ம மேல இருக்கக்கூடிய உரிமைகளை நாம என்ன செஞ்சோம். இப்போ சாதாரண ஒரு மனுஷருக்கும் நமக்கு என்ன இருக்கு, சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறோம், கிடையாது, இருக்கு இருக்கு. ஒரு மரத்தை வெட்டுறதுல, ஒரு புல்ல புடுங்கி போறதுல, ஒரு இடத்துல தண்ணியை அசுத்தப்படுத்துறதுல, எல்லா இடத்துலயுமே நாம இன்னொருத்தருடைய உரிமையில கை வைக்கிறோம். சிறு விஷயம்னு தோணுது, இவ்வளவுதானே, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நினைக்கிறோம், ஆனா சம்பந்தம் இருக்கு. அப்போ சமுதாய அக்கறைங்கிற வார்த்தை இருக்கு. யார் எப்படி போனா எனக்கு என்ன சொல்ல முடியாது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லும்போது முதல் அடி விழுதுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை தொலைச்ச ஆளு, கடமையிலிருந்து தவறின ஆளு, முடிஞ்சு வச்சுக்கத. இப்போ என்னதையா பண்றது, பெரிய லொலையா போச்சு உங்களோட. எஸ், அதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் இஸ்லாம். அடுத்த விஷயத்துல தலையப்படாது, தலையிடணும், அதான் வாழ்க்கை, அதான் இஸ்லாம். நான் நீ எப்படி வேணாலும் போவோம், நான் எப்படி வாழ்ந்தேன் கிடையாது, நீயும் ஒழுக்கமாறு, நான் ஒழுக்கமாறுப்பேன், இதுதான் இஸ்லாம். நீ எப்படி வாழ நான் ஒழுக்கமா இருப்பேன், இதுல இஸ்லாம். நான் ஒழுக்கமா இருக்கணும் இருப்பேன், இல்லைன்னா நீ என்ன கண்டி, நீயும் ஒழுக்கமா இருக்கணும், இல்லை வெட்டி கொடுப்பேன், இதான் இஸ்லாம். தப்பு செய்யக்கூடாது, நானும் செய்யல, நீயும் செய்ய. புரியுதா? தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து வெளியில போகாம இருக்கணும். என்ன அது இருந்து அவங்களும் பண்றோம், அவங்க இருக்கணும். ஓகே, கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, அவங்கவுங்க உரிமைங்க, அவங்க பேர் அவங்க வாழ்க்கை அவங்க வாழணும், நாம் யாருங்க தலையிடுறதுக்கு, அவங்க பேர் வந்து போடணும், நமக்கு என்ன. அதுக்கு எவ்வளவு அழகான உதாரணத்தை சொல்றாரு தெரியுமாப்பா, நீங்க கப்பல்ல, கடல்ல, கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க மேல் தட்டுல நிம்மதியா இருக்கீங்க, அடித்தட்டு ஆட்கள் ரேக்கரக்கா டெக்கா இருக்கும், அடித்தட்டு மக்கள் தண்ணி கிடைக்காம கப்பலுடைய பேச ஓட்ட போறாங்க, நீங்க தண்ணி எடுக்கிறதுக்கு சும்மா இருப்பீங்களா கேக்குறாங்க. நீங்க ஏதாவது பண்ணிக்க, உன் தண்ணிக்கு நீ ஏதாவது பண்ணிக்கப்பா, பிரச்சனை இருந்து நான் மேல இருக்கேன், எனக்கு என்ன இருப்பீங்களான்னு கேட்கறான். என்ன ஆகும், எல்லாம் சேர்ந்து முங்குவோம். அப்ப போயிட்டு என்னடா பண்ற பாவி, நிறுத்தலா வைத்தியகாரம் சொல்லி தடுத்து நிறுத்த மாட்டோமா? அப்படித்தான் சமுதாயத்தில் ஒருவன் பாவமோ குற்றமோ தவறு செய்யும் போது தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா சமுதாயம் மொத்தம் சேர்ந்து முங்கும். அவ்வளவு அழகான உதாரணம். ஆக சமுதாயத்தில் நாம தப்பு பண்ணாம இருக்கிறது மட்டும் பத்தாது, தப்பு செய்ய விடக்கூடாது, தப்பு செய்ய. அப்ப
தப்பு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து தப்புக்க முடியாது நகர கூடாது அதே நேரத்தில் இன்னொருத்தருடைய உரிமையையும் கை வைக்க கூடாது இது வரைக்கும் வந்திருக்கு தெரிஞ்சு போச்சா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா இன்ஷால்லா படுத்துங்க நாளைக்கு எந்த ஜோக்காரிங்களா பார்க்கும் கிளாஸ்க்கு இல்ல அவங்க வேலைக்கு போயிருந்தா நேரில் போறீங்க வேலைக்கு அவ்வளோதானே இப்போ இது வரைக்கும் சந்தேகம் இல்லையே இப்போ நடத்துறது எல்லாம் இன்னும் ரிவைவ் பண்ணி என்ன ரிவைவ் பண்ணி இப்போ வந்தது லாபகரமா இருக்கா இன்னும் ஒரு விஷயம் மொத்தம் வருஷப்பட நைனா சொல்லிட்டு வந்தபோது எல்லாம் அவுட் வாங்கியிருக்கு ரிவைஸ் பண்ணிக்கோங்க எதுல சந்தேகம் இருக்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் அவ்வளோதானா உட்காரீங்களா கிளாஸ்க்கு உட்காருங்களா இல்லை பின்ன கொட்டாய் விடுவீங்களா கொட்டாய் விடுறதா இருந்தால் டீ குடிச்சிட்டு கொட்டாய் விடுவோம் தெரியுதா சார் அவரு வந்து சிறைகோட கூட வாடகை அவங்களும் தெரிஞ்சுதான் வந்து கவர்மெண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து ஏன் நம்ம வந்து அவங்க தெரிஞ்சு செய்யறதுக்கு ஏன் நம்ம வந்து அவர்களுக்கு தெரிஞ்சு இருக்கு எல்லாருக்கும் மறந்துட்டானோ அவருக்குதான் மறந்துருக்கா ஞாபகம் மறைக்கிறான் அவனுக்கு சில விஷயங்கள் எடுத்து லாஜிக் எடுத்து போட்டா மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு வெக்கப்பட்டு வந்துடுவான் சில பேர் மறுத்துருவான் லாஜிக் எடுத்து போட்டோடனே மறுத்துவான் மறுக்கும் போதுதான் அவன் காஃபிர் அவனுடைய கண்ணும் பார்வையும் எல்லாம் நம்ம தெரிஞ்சாச்சு அவன் தெரிஞ்சா செய்யறான் இப்போ அவன் செய்யறது யாருக்கும் தெரியாதுன்னு அவன் நினைச்சிட்டு சில வணக்கம் செய்யறவங்க நல்லா தெரியாது பேசாது கிடையாது அது தெரியாம இருப்பவனுக்கு ஆனாலும் எப்படி நம்ம வச்சிருப்பட்டிருக்கான் அது ஏதோ பவர் வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிறான் பவர் வந்து சேர்ந்துச்சு நம்பும் போது அதை திருப்பி போனால் ஓடி வந்துருந்தில்ல பவர் வந்துருந்த சிந்திக்கும் திறன் கான்சன்ட்ரேஷன் நகர்த்தப்படும் அப்போ அது மீண்டும் ஞாபகப்படுத்தப்படும் அதிகபட்ச மக்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா இப்ப நான் வாழக்கூடிய இடத்துல அதிகபட்ச மக்களுடைய வார்த்தை பேசுறீங்க சரிதாஜி ஆனா முஸ்லீம்லாம் ஏகப்பட்ட தப்பு பண்றாங்க அதை என்ன ஏங்கி சீக்க மாட்டீங்க சரியா அடுத்து இப்ப சொன்ன என்னுடைய மேஸ்திரியா ஒருத்தருக்கார் என்ன சொன்னாரு தெரியுமா அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கிளாஸ் எடுத்துக்கிட்டு கேட்குறாரு பேசுகிறோம் கேட்குறாங்க ஒருத்தர் வந்து கேட்க போகும்போது வார்த்தை சொல்கிறாரு நான் நண்பர் அவர் வந்து வீரப்பன் வந்து முஸ்லீம் ஆகிட்டு அவர் மூலமாக பத்தாயிரம் பேர் முஸ்லாமில் வந்தாங்கன்னா நிறைய மாறுதல்லாம் அவருக்குன்னா கஸ்தூரி சொன்ன போகிற வேலை சொல்லிட்டு இருக்கேன் யார் நான் இப்போ வந்து ஆமாங்கண்ண 2002 வந்து பேச என் பக்கம் திருப்பி சொல்கிறா போல 2002 வந்து பேச படிச்சுட்டு இதான் சரின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் சார் ஆனால் என்னன்னா வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நான் இருக்கிற சாக்கடையே தேவலான்னு இருந்துட்டேன் சார் எல்லாம் பார்த்துட்டு நான் இருக்கிற சாக்கடையே தேவலாம் இருந்துட்டேன்னா அப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்கிறான் நான் இருக்கிறது சாக்கடை அதை விட சாக்கடைலான்டான் அப்படிதான் இருக்குங்கிறது அந்த முஸ்லீம் சொல்லிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது ரொம்ப தரங்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆனாலும்
இஸ்லாம் எடுத்து சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்குறாங்க. கேட்டுட்டு முதல் முறையாக பார்க்குறேன் சார், முதல் முறையாக பார்க்குறேன் சார், அலமதுல்லா மகளிர் தோழியில் சேர்ந்தாரு. இந்த ஜும்மா தொழில்தார் நம்மளோட என்ன இப்போ இந்த வீடு முடியறதுக்குள்ள மனைவி மக்களோட உள்ளே வர்றதுக்கு தயாராகிட்டார். அவன் தம்பிகிட்ட எல்லாம் பேசி முடிச்சார், அவன் ஒவ்வொருல போடாண்டார். அப்படின்னா சொல்லப்போதே வீடு இருக்கு சார், ரெண்டு பேரும் பங்கு நான் ஊருக்கே அவர்கிட்ட கொடுத்துறேன் சார், தம்பிகிட்டே எடுத்துக்கிறேன் சார், நான் என் பொண்டாட்டி குழந்தையோட வந்துடுறேன் சார் சொல்லிட்டு மூணாவது குழந்தைய சோந்துக்கிட்டு மனைவி கொண்டு போயிட்டு வளநாடுன்னு ஒரு ஊர் இருக்கு, முஸ்லீம்களுக்கு அதிகமாக இருக்கணும், அங்கே ஒன்றையும் காமிச்சிட்டு வா, நீ என்ன இது வரைக்கும் போகணும், நீ இப்படிதான் இருக்கணும் வச்சுக்கேன் சொல்லிட்டுனா சொல்ல போல ரெண்டு பெண் குழந்தைகள் ஒன்று இந்த சைஸ் இருக்கு, ஒன்று இது ஒன்று இருக்கு, பார்த்துட்டு அதுக்கு என்னோ பேர் வச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுங்க சார், இதெல்லாம் பேர் தான் மாற்ற போகிறேன், அந்த அழகான பேர் சொல்லுங்க சார். இந்த அடிமைத்தனம் என் வாழ்க்கையோடு முடிக்கட்டும் சார், என் பிள்ளைகள் நல்ல இடத்துல போயிட்டு வாழட்டும் சார், என் பிள்ளைகள் நல்ல இடத்துல வாழட்டும் சார், அழகான இடத்துல வாழ வைப்பேன் சார், நான் அதுங்க ஆண்டவனை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அடிமையெல்லாம் வாழ்ந்த போகணும் சார், வந்துடுவேன் சார். அச்சா இங்கே ஒரு வயசான மனுஷன் சொன்னு சொன்னோம், என்ன சொன்னார் ஒரு வார்த்தை பார்த்துட்டு என் மக்களுக்கு விடிவு வருமா, என் மக்களுக்கு விடிவு வருமா, அங்கே கஞ்சம்பட்டியில் சொன்னது என்ன சொன்னார் பார்த்துட்டு விவசாயி எந்திரிச்சு உதறிட்டு சி போ என்னடா ஏமாத்தி விட்டாங்க, எல்லாம் போச்சு நாசமாக போச்சு, எல்லாம் போச்சு என்னடா ஏமாத்தி விட்டாங்க, எப்படி நல்லா தெரியும். ஒரு பொம்பளை என்ன சொல்லுது பார்த்துட்டு எந்த மழை பெய்யும், நாம தான் சாமியை கூப்பிடவே இல்லையே, சாமி எப்படி கொடுக்கும் விளக்கணும் என்ன சொல்லுது, நாம தான் சாமியை கூப்பிடவே இல்லையே, சாமி எப்படி கொடுக்கும், சாமியை கும்பிடவே இல்லையே, இன்னொருத்தர் கும்பிட்டு இருந்தோம், சாமி எப்படி கொடுக்கும், இது ஸ்டாண்டிங் ப்ராமிஸ் 47-38 நீங்கள் தான் அந்த சமுதாயத்து மக்கள், இறைவனுடைய வழியில் செலவழிக்க அழைக்கப்படவில்லை. அப்படி அழைக்கப்பட போகும்போது கஞ்சத்தனம் செய்பவர்களும் உங்களில் இருக்கிறார்கள். அப்படி கஞ்சத்தனம் செய்பவன் எல்லாம் தன் ஆத்மாவுக்கு எதிராகவே அல்லாமல் கஞ்சத்தனம் செய்வதில்லை, கரெக்டாக செஞ்சுக்கிறான். செய்தி உங்களிடத்தில் என்னுடைய செய்தி உங்களிடத்தில் வந்த பிறகும் நீங்கள் புறக்கணிப்பீர்களேயானால், செய்தி உங்களிடத்தில் வந்த பிறகும் நீங்கள் புறமுதல் காட்டி புறக்கணிப்பீர்களேயானால் ஏற்றுக்கிறேன் என்று சொன்னால் உங்களை அவன் நீக்கிவிட்டு உங்களுக்கு பகரமாக உங்களுக்கு பதிலாக வேறொரு சமுதாயத்தை கொண்டு வந்து விடுவான், மேலும் அவர்கள் உங்களை போல இருக்க மாட்டார்கள். உறுதியா இருக்க இங்க இருந்து கிளம்பி வரும்போது பஞ்சாயத்து என்ன தெரியுமோ, பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டு வியாபாரம் பண்ற ஒரு ஏழை ஒரே ஒரு பெண், ரொம்ப அழகா இருக்க பெண் மகள், அவன் இருக்கிற ஏரியால இருந்து என்ன பக்கத்துலயே பெரிய செல்வந்தனா ஊர் இருக்கு, அந்த ஊர்ல போய் திருமணம் பேசினாங்க, 10 சவரம் கேட்டிருக்காங்க, 10 சவரம் போலன்னு ஒத்துக்கிட்டாங்க சார், அவங்க இன்னும் 2 சவரம் கேட்டாங்க கொடுக்க முடியல. வேற சொல்லணும்னா சரிங்க சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்டு கேட்டு நிச்சயதார்த்தம் பண்ணி இன்னும் ஒரு வாரம் இருக்கு கல்யாணத்துக்கு, கல்யாணத்தை நிறுத்தியாச்சு. 2 சவரங்கள்னா வேண்டாம், யாரே பையனோட அம்மா கூத்து என்ன தெரியுமா, பையனுடைய நானா ஆலிமு, பையன் ஆலிமு,
பையனோட சித்தப்பா அஜரத்து சரியா விஷயம் இத்தோட முடிஞ்சா பரவாயில்லையே சரி கன்றாரி போனாங்க முடிஞ்சு போச்சுன்னு இந்த வலி தாங்காம அழுதுட்டு இருந்திருக்கு ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு பையன் பள்ள ஜாதியில வந்தா நான் காசு இல்லாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா கிளம்பி போயிடுச்சு கம்முன்னு இருக்கு ஜமா அந்த ஊர்ல தவுஹீத் ஜமாத் இருக்கு இந்தியன் தவுஹீத் ஜமாத் இருக்கு அந்த ஊர்ல ஐஎஃப்டி இருக்கு ஜாக் இருக்கு தமுக இருக்கு எல்லா கன்றாய் விழுந்து இருக்கு ஆனா ஒரு பெண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சு என்ன செய்வீங்க துணிஞ்சி வாழ்க்கை கொடுக்க தயாராக இல்லை ஆயிரத்தெட்டு கால்குலேஷன் இந்த மாதிரி சூழ்நிலைக்காகத்தான் இரண்டாம் திருமணம் மூன்றாம் திருமணம் இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்டதே அன்றி வேற விஷயங்களுக்காக இல்லை எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டிச்சு அதற்காக இல்லை அதற்காக இல்லை சமுதாயத்தில் தப்பு நடந்திருக்கூடாது ஈமான் உள்ள ஒரு பெண் காப்பிர்கள் கைக்கு தஞ்சம் போயிடக்கூடாது அதற்காகத்தான் இப்படி இருக்கு சூழல் பரவ வரத்தான் செய்யறாங்க போறவங்க போகத்தான் செய்யறாங்க